रामा 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 इन्ना बात दीने रामा रामा निंदर की रहे कानवे पुण्य कानवले पुण्य ये दे कानवले पुण्णा अग्गा सरत्या इनमें ला अंद पुण्य वं कानू कुलेर पा अंद कानवे के नितेरी लोड़ 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 ना आले पोरा आड़ ओर पुण्य गिट्टे ओलंग मरिया जे पेची तिंदा परवाल ले पाला पुण्य गिट्टे पाला पाला वैसे तले तप्पु तप्पा पेची ट्रकने यारे निया येन्ना ला नंबे मुड़ी जा पा நீ ராமருடைய பக்தனாச்சே ராமர் பக்தர்தா ஆனா கனவு மட்டும் கட்ட கட்ட கனவா வருதே எனக்கு என்னமோ பொண்ணு கிட்ட மாட்டிக்கணும்னு பயமா இருக்குது பயமா இருக்கா சந்தோஷமா இருக்கா பயமா தப்பா இருக்குது என்ன பத்தி உனக்கு தெரியாதா பயப்படாத பகல் கனவு பலிக்காது பக்கு பக்கு அடிக்குதே தண்ணிய போட்டா கப்பு கப்புன்னு ஆப் ஆயிடு பொதுப்பு என்னப்பா ராசப்பா நீ நானும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம் உனக்கு ஞாபகம் இருக்கா நல்ல ஞாபகம் இருக்கு 400 கோடி ரூபாய்க்கு ஒரு கப்பல் வாங்க கையெழுத்து போட போனோமே அப்ப ஃப்ரெண்ட் ஆனோம் उदीचा ना इन्नाडा उनको पढ़ लेंगे उदय पढ़ने नी किलिच्चा तो चलला उनका अम्मा संजय उदय बताने चली गई थी कि नाने ताकपने इल्ला तो कुरदर याम उन्ने वाला तांगे अम्मा आना ना यार ताई रे पे इल्ला तो उरा आना था येन्नी येन्दो कुरेये दर याम उनके किने आये ने वाला तांगे ले आंधे तेरी बत ताई पुई ना यंग्या पाते राय राय रेबार यानक ताई पास मर गए இப்ப தண்ணிய போட்டு எதுக்கு ஓவரா அம்மா சென்டிமென்ட் இல்ல ராசப்பா அம்மா உசுரோட இருந்திருந்தா என்ன மூணு வேளையும் அவங்க கையால ஆக்கி போட்டுருப்பாங்க இந்த ஹோட்டல்ல திங்கற கொடுமை இருந்திருக்காரு நீ திங்கறலே இல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கு முடிஞ்சு போச்சு டீனேஜ் இனிமேல மேரேஜ் அம்மா இருந்தா ஆளுக்கு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க அத பத்தி என்னைக்காவது பேசிருக்காடி இப்ப நீ எங்க வர ஓ கூட தான் வரேன் ஓ அங்க வரையா நீ எங்க போனாலும் வருவேன் சார் டைம் என்ன சார் தயமா நீ தான் கையில வாட்ச் கட்டி இருக்கீல்ல அதல பாத்துக்க வேண்டியதானே பாக்கிறதுக்கு தான நிக்கிறேன் என்னம்மா சொல்ற சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரமேஷ் லாட்ஜ்ல போலீஸ் கடக்கி மாமல் குடுக்குறாங்களா அதனால அங்க ரைடே நடக்காது சார் ரைடே நடக்காது நாங்களும் பின்னாடி நடக்க மாட்டோம் ஏமா ஏதோ தம் அடிச்சிட்டு ரெண்டு பேரும் தண்ணிய போட்டுக்கிறதுனால இவனை பார்த்தா கேப் மாரி மாதிரி என்ன பார்த்தா மொல்ல மாரி மாதிரி உங்களுக்கு தோணே ஆனா அந்த தம் தண்ணி இதோட மேட்டர் ஓவர் அத தாண்டி மூணாவது ஒரு பிரச்சனைக்கு நாங்க வரவே மாட்டோம் தாய் பெரிய கும்படு அதனால எங்கள வாழ விடுதா இந்த ஜென்மங்கள எப்பதான் திருந்த போதோ இப்படிப்பட்ட ஒரு ஃபிகர பார்க்க முடியுமா ஏப்பா என்னப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா இதுக்கு தான் சொல்றது சட்டு புட்டுன ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இப்படி சோடியோட போவும்னு கேக்குறியா நீ என்னைக்கு ஆச்சு ஒரு நாளைக்கு மிஸ் ஆனோம்னா இவ்வளவு நாள் நம்ம பாதுகாத்து வச்ச கற்பு என்ன ஆகும் மிஸ்ஸே ஆகும் எதை வச்சு சொல்ற சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க தெரியுமா ஒருத்தன் ஒருத்தியோட தான் வாழணும் கட்னா ஒரு பொண்டாடி தான் கட்னா ராமர் மாதிரேனே நான் ராமர் பக்தர்மா ராமர் பக்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இதுவரைக்கும் அமையல சரி என்ன மாதிரி தான் அமையன்னு நினைக்கிற நீ வேலு மடி வேலு என் டேஸ்ட் நீ கேளு யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு வேலு மடி வேலு என் டேஸ்ட் நீ கேளு யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும் வீட்டு பெருசுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா போதும் மல்லியப்பூ முடிச்சிருந்தா போதும் நம்ம மண் வாசனை அடிச்சிருந்தா போதும் கோழிக்கு முன்னால கண்ணு முழிக்கணும் வாளி தண்ணீரால வாசல் தெளிக்கணும் புள்ளி வச்சு மாவு கோலங்கள் போடணும் புஷனை எழுப்பி காப்பி கொடுக்கணும் சுத்தமான தமிழ் பொண்ணுதான் வேணும் எனக்கு அப்பதான் கட்டிக்கணும்னு தோணும் வேலு வடி வேலு என் டேஸ்ட நீ கேளு
யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு சந்தேகம் தான் என்ன பத்தி இல்லாம தான் வெள்ள மனம் உள்ளவளா இருக்கணும் அவ என்னுடைய நிழல போல நடக்கணும் கண்டதெல்லாம் காட்சின்னு கொண்டததான் கோலம்னு சண்டைகளை வளர்க்கிறவ ஆகாது என் பைக்கு கூட அந்த பக்கம் போகாது அத என்னாலும் என் சம்சாரம் பண்போட நடக்கணும் அந்த பெரியாரு பொண்டாட்டி நாகமை போல் இருக்கணும் அட அப்படி ஒரு பொண்ணு நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணு இந்த வள்ளுவன் வாழ்வுக்கேத்த ஒரு வாசுகி வேணும் என்ன பொண்ணுகளை அடக்கி யாரும் ஆனவன் நெஞ்சம் எனக்கு இல்ல பொண்ணு பொண்ணுங்க அனுசரணைய அமைஞ்சிருந்தா வழக்கு இல்ல வெல்லு எப்பா வெல்லு வெல்லு படி வெல்லு என் டேஸ்ட நீ கேளு யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு கட்டினவ எல்லாருமே கட்டிக்கிட்ட சம்சாரத்தை கண்ணகி போல் இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா கோவலன் போல் இவனங்கதான் நடக்கிறான் எப்பவுமே ஒருத்தனுக்கு ஏத்த துணை ஒருத்தி என்று என்னைக்கிட்டு வாழுகிற ராமண்ணா அத என்னை போல எவன் இருக்கான் மாமன் தான் நான் எப்போதும் பழி தப்பாம கற்போடுதான் இருப்பவன் அத என்னாட்டும் மனப்பெண் கூட சீதை போல இருக்கணும் அத என்ன பெத்த ஆத்தா என்ன நல்லபடி காத்தா தன ராமாயணம் சொல்லி என்ன ராமனாக்கி போட்டா கட்டமட்ட கண்ணன போல் கந்தன போல் ரெண்டு பேரை எப்பவும் மெரி பேராகிட விட்டுட மாட்டேன் நல்ல பேரை வேலு வடி வேலு என் டேஸ்ட நீ கேளு யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும் வீட்டு பெருசுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா போதும் மல்லி எப்போ முடிஞ்சிருந்தா போதும் நம்ம மண் வாசனை அடிச்சிருந்தா போதும் கோழிக்கு முன்னால கண்ணு முழிக்கணும் வாலி தண்ணீரால வாசல் தெளிக்கணும் புள்ளி வச்சு மாவு கோலங்கள் போடணும் புருஷனை எழுப்பி காப்பி கொடுக்கணும் சுத்தமான தமிழ் பொண்ணுதான் வேணும் எனக்கு அப்பதான் கட்டிக்கணும்னு தோணும் எனக்கு இப்படியாப்பட்ட பொண்ணு வேணும் அப்படியாப்பட்ட பொண்ணு வேணும் வக்கனையா பாண்டிய உனக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டியாரா நீ என்னப்பா அது சரி சொல்லி தோல கடவுளே எப்படியாப்பட்ட பிரெண்டு கிடைச்சிட்டா பாரு ஆனா ஒண்ணு சொல்றேன் எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க ஒன்னா அங்க பேசல இங்க பேசுறேன் உங்ககிட்ட சொல்றேன் நீ இப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு கனவுதான் காண்ட ஆனா எனக்கு உண்மையிலே சிக்கிருச்சிரி ஆள் எப்படி இருப்பா தெரியுமா இங்கிலீஷ் பட கதாநாயகி கண்ணமெல்லாம் ஒட்டி போய் அப்படியே கம்பா விடவிட விட விட இருப்பா பாத்தியா அந்த மாதிரி இருப்பா சோனா நம்ம ரெண்டு பேருடைய காதல் ரகசியத்தை என் ஃப்ரெண்ட் ராச பாட்டை போட்டு உடைச்சிட்டேன் அவனும் ஓகேன்ட்டான் அடுத்து அவனுடைய தலைமையில நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் தான் இந்த சுவீட் இல்லீங்க வேண்டாம் இப்ப எனக்கு ஸ்வீட் சாப்பிடற மாதிரி இல்ல ஏமா இந்த வயசுல உனக்கு சக்கரை வையாதியா அதுக்கு இல்ல நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிற மாதிரி இல்ல என்ன பெரிய பிள்ளை அம்மா அப்பா என்னைய பாக்குறப்ப எல்லாம் மனசுக்குள்ள கோடி பட்டாமுச்சிய கூடி நின்னு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது கும்மி அடிக்குதுன்னு குதிச்சு குதிச்சு சொன்னியே அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா ஊட்டிய விட நீ அழகா இருக்கேன் நான் சொன்னப்ப எல்லாம்
பிடி உஷாவோட ஸ்பீடா வந்து உச்சி உச்சின்னு உமா குடுக்கற சாக்கில என் கண்ணத்தை கடிச்சு வச்சியே அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா கடைசியா சொல்றேன் டப்பா குத்த ஆடுற எனக்கு பரதநாட்டியம் ஆடுற உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும் 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 நடத்தி காட்டுறேன் ஓகே அவங்க ஆத்தா போய் நந்தி மாதிரி குறுக்க வந்திருக்கிறாங்க ஓஹோ உன்னை பத்தி நல்லா விசாரிச்சாங்களா ஆமா உன் ஃப்ரெண்டுங்கிறத விசாரிச்சிட்டாங்க அது ஒன்னு பத்தாது எப்பா நீ தாப்பா எனக்கு எப்படியாச்சும் ஐடியா கொடுக்கணும் அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா முறப்புறான பொண்ணு கிட்ட தரமாட்டேங்கிறாய்ப்பா நாளைக்கு காலையில ரெண்டு பேரும் அவளை கடத்துறோம் தாலி கட்டுறோம் கடத்துறோம் கட்டுறேன் ரெண்டுக்கு ரோம் போடப்படாது ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக விளக்கு மாத்திலேயே வளர்க்குறாங்க ஏன் வேப்ப குச்சில இருந்து இன்னைக்கு பேஸ்ட் பிரஸுக்கு வரலையா இந்தப்பா நாடு டெவலப் ஆகி எத்தனையோ வருஷம் ஆச்சுப்பா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்து கடத்தலுக்கு இதை தவிர வேறு வழியே கிடைக்கவில்லையா காலம் கடந்து விட்டது கம்ப்யூட்டர்கள் பிறந்து விட்டது கட்டாந்தரையிலே கட்டடங்கள் முளைத்து விட்டது இன்டர்நெட்டும் இமெயிலும் இமயம் முதல் குமரி வரை பரவி விட்ட அந்த காலத்திலே நான் கேட்கிறேன் ஒன்னாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும். என்னால உன்னை எதுவும் செய்ய முடியும். அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். முதல் பொண்டாட்டி இருக்கும் போதே பின்வாசல் வழியா இரண்டாம் தரமா வந்தவதானே நீ வந்த கொஞ்ச நாள்லயே எங்க அம்மாவை கொண்டுட்ட. இப்ப எங்க அப்பாவை கொண்டுட்ட. சந்தோஷம் தானே உனக்கு? உங்க அம்மா அப்பா செத்ததுக்கு நானா காரணம். அது அவங்க விதி. அது விதினா எங்க அப்பாவோட கவர்மெண்ட் வேலை எனக்கு வராம சதி பண்ணியே. அது என்ன? உங்க அப்பா எனக்கு கொடுத
போச்சு இருந்த சொத்து அழிச்சது நீதானே இப்ப வேலைய கூட புடிங்கிட்டா நான் எப்படி வாழறது உடம்பு இருக்குல்ல அத வெச்சு பொழச்சுக்க சித்தி என்ன நீ முறைக்கிற உங்க அப்பா போன அன்னைக்கு உன வீட்டை விட்டு வெளிய அனுப்பிச்சிருக்கணும் பாவம் பார்த்து விட்டு பாரு நீ ஒண்ணும் பாவம் பார்க்க வேண்டாம் அகீதா நீ என்ன இந்திரவிக்க போறியா ஆமா சோனா ஒரு நிமிஷம் இதோ வரமா முடியாதுன்னு எப்படியோ அந்த அழகான காதல் ஜோடிகள் ஒண்ணு செட்டாச்சு காலாகாலத்துல இதுகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுனா என்னோட கடமை முடிச்ச மாதிரி இருக்கு ஆஹா நம்ம ஆளை கொண்டு வந்துட்டா போல் இருக்கு ராசப்பா யாரான பொண்ணு அத வழக்கமா எல்லாரும் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நான் யாருன்னு கேட்பாங்க நீ ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுக்கா அது யாருன்னு கேக்குறியா உன்னோட டாமும்மா எது ஏன் டாமா விளாடுறா நீ விளையாடு நானே நீ ஆடா விஷயம் தெரியாம நீ தான் விளாடுற அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு தோல் தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம உன்னை சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்க என்ன ரோஸ் குறியா யார் நீங்க என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க இப்போ உனக்கு நான் யாருன்னு வேணா தெரியாம இருக்கலாம் இவனை தெரியல உன்னை கைப்பிடிக்க போற காதலன்மா யாரு
இவனா கைய பிடிக்க சொல்லு செருப்பு பிஞ்சு சத்தியமான ஜோக்கர் மாதிரி இருக்க உனக்கு குயின் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு இல்ல ஏன் கடத்தன காதலுக்கு கண்ணு இல்ல நினைச்சிட்டு கடத்தனப்பா காதலுக்கு கண்ணு இல்ல ஓகே கடத்தன உனக்குமா கண்ணு இல்ல ஏன் மாத்தி கடத்திட்டு வந்த நீ ஏன் ஆள் அடையாளம் காட்ட மயக்கம் போட்ட மயக்கம் போட்டல ஒரு சோடா வாங்கி உடைச்சு தெளிச்சு எழுப்பி கேட்டுக்கலாம்ல என்னடா பதில் பதில் பேச நீ காலி மலை கேள்வி பதில் பதில் சொல்லிட்டா ஏய் என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டு சமாளிக்க பாக்குறீங்களா அம்மா ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு டைம் பண்ணி உன் வண்டியை கட்டிட்டு வீடு கிளம்பு எது சின்ன குழப்பம் ஒரு பொண்ணை கடத்துனதுனால தான் ராமாயணமே உருவாச்சு தெரியுமா ஒரு சின்ன கரெக்ஷன் ராமாயணத்துல பொண்ணை கடத்துறது ராவணன் அவனுக்கு 10 தலை இவன் ராமே ஒரே தலை அந்த ராமனுடைய பக்தே ஆமாமா ராமாயணத்திலும் கூட ராமர் சுக்ரீவன் அப்படிங்கற ஒரு குரங்குக்கு உதவி செய்ய போய் தான் அவருக்கு கெட்ட பேர் வந்தது அதே மாதிரி நான் இந்த மத்தவங்களால நன்மை குரங்குன்னு சொல்லக்கூடாது தப்பு இது பாருமா ஏதோ தெரியாதனமா ஆளை மாத்தி கடத்திட்டான் நீ அப்படியே வந்தேனா ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு போய் வீட்ல விட்டு வந்தறேன் புறப்படுதாயி கிளம்பு அப்பா சரியான அதாத்து காரியா இருக்கா பாவ ரொம்ப அமைதியான பொண்ணு இல்ல ஐயோ வீட்டுக்கு போக முடியாதே சித்தி விரட்டி விட்டுட்டா ஹாஸ்டல்ல தங்கணும்னா பணம் வேணும் இவனுங்களை பார்த்தா இழுச்சு வாயினுங்க மாதிரி தெரியுது இவனுங்களை மிரட்டி இங்கேயே தங்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் கீதா நடிடி நடி ஓவர் ஆக்ட் பண்ணு ஒர்க் அவுட் ஆயிடும் மணி எட்டாச்சு பா சங்கு ஊதிட்டாங்க சங்கு இல்லப்பா போன முன்ன அழுதுட்டு இருக்கா பா அதான் சங்கு மாதிரி காக்குது ஏம்மா அழுகுற அம்மா கிச்சி அட சதம் தொலைச்சுட்டியா அப்புறம் எதுக்கு அழுகுற நீங்க காலையில என்ன கடத்துனீங்க இப்ப ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்தேனே வீட்ல கேட்ட நான் என்னத்த சொல்லுவ அக்கம் பக்கத்துல கருப்ப பத்தி என்ன நினைப்பாங்க அவன கொடுத்த கருப்பா இருக்கறான் ஏன் யாரோ தெரிஞ்சு நினைக்கறாங்களா புரியாம பேசுற எந்த கருப்பு வேற எந்த கருப்பு வேற அரபதில கவலை இல்ல அக்கம் பக்கத்துல பத்தி நாங்க கவலை பண்ணோம் அசோ ஏய் இப்போ எதுக்கு ஆட்டோ கூப்பிடுறீங்க உன்ன வீட்டு கலப்புறீங்க நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் தங்குவேன் முடியாது இங்க தங்க முடியாது அப்ப போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் இளம் பெண்ணை கடத்தி கற்பழிக்க முயற்சின்னு சொல்லுவேன் முயற்சி யாரு பண்ணா இந்த அழுக்கிலேயே எப்படி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுவேன் அப்ப இந்தியன் பீனல் கோட் பிரகாரம் ஐபிக்கு 320 ஐபிக்கு 420 ஐபிக்கு 520 420 420 அது என்ன புதுசா இருக்கு இப்ப புதுசா சேர்த்திருக்காங்க இந்த செக்ஷன் பிரகாரம் உங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளிட்டாங்கன்னா ஜீன்ஸ் கழட்டப்படும் சின்னதா ஒரு ட்ரவுசர் கொடுக்கப்படும் அப்பா அவருக்கு ரொம்ப கேவலமா நினைச்சி உனக்கு பெல்ட் கழட்டப்படும் நிமிஷப்படும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வெளியே நீக்க வச்சு பேசிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்ப என்ன பண்ண சொல்ல உள்ளமா சொல்ற ஓடி உள்ள போமா உள்ள ஹொய் ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய் ஹொய்யா மேடம் சாவகாசமா தங்கிட்டு உங்களுக்கு எப்ப சௌரியமா அப்ப புறம் போங்க எங்களை வெளியே துரத்தாம இருந்தா சரி ஐயோ நான் உங்களை எல்லாம் வெளியில தரத்த மாட்டேன் ஆனா அப்பப்ப சின்ன சின்ன வேலை எல்லாம் சொல்லுவேன் சரியா இப்ப எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட வேணும் பசிக்குதா காசு கூட வாங்கிட்டு வர்றேன் காசா என்ன லூசு மாதிரி பேசுற என்ன கடத்திட்டு வந்துட்டு என்கிட்ட காசு கேட்டீங்க காசு எல்லாம் வேண்டாம் நீங்க வழக்கமா நைட்ல என்ன சாப்பிடுவீங்க வழக்கமா நீங்க நைட்ல என்ன சாப்பிடுவீங்க அங்க பெருசா தயிர் சாதம் இடியாப்பம் பாயா அக்க பக்க சப்பாத்தி புரோட்டா காடை கவுதாரி அவசாரி முள்ள மாதிரி முடிச்ச வைக்க மூதேவி சீனி என்னது இது முட்டை பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவோம் சரி அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வாங்க அண்டா நம்ம வழக்கமா ஆளுக்கு ரெண்டு தயிர் சாதம் தான் சாப்பிடுவோம் இல்லப்பா பந்தா காட்டுற காட்டி ஒரு பிட்ட போட்டேன் பாக்கெட் பிஞ்சு போகும்ல பசிக்குது சீதா போங்கடா நீங்க பிரி ஸ்ரீதேவி மாதிரி மூள வளர்ச்சி இல்லாத பொண்ணா இருக்குமோ ஐயோ ராசப்பா ராசப்பா இங்க வாப்பா அம்மா இங்க சுடுது நீ காயப் போறது யார் பார்த்தா நான் குளிச்சிட்டு இருக்கேன் நான் வாங்கி வந்த சோப்பு ஷாம்பூல காணப்பா நான் தான் எடுத்தேன் ஐயோ அம்மா
மேல அவன் ஜட்டி கீழே என் ஃப்ரெண்ட் சரியா தான் சேர்ந்திருக்கு. பொம்பளை மேல கை வைக்கிற பொம்பளை மேல கை வைக்கலாமா? என் பேண்ட் பாக்கெட்ல பீடி கெட்டிருக்கு, அது இருந்தா தான் நான் கக்கிசு போக முடியும். கடமுட கடமுட சத்தம் கேக்குது. இப்ப நான் எது விழா வரியா பேசுற மாதிரி இல்ல, எல்லாம் முடிச்சு பேசுறேன். நல்ல வேலை பீடி. ஆஹா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, என்னோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள சிகரெட் வச்சிருந்தா. அப்பா, பேண்ட்ஷர்ட்குள்ள பொட்டி கடைய வச்சிருக்கானுங்க. பச்சத்துல கொண்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு வாரமா இம்ச தாங்க முடியலப்பா, பாக்கறதுக்கு பொன் வண்டு மாதிரி இருக்கா, கருவண்டு மாதிரி கொடையரா. அமைதி அமைதி அமைதி. நம்ம ரெண்டு பேரு பேருக்கு ராசி பணம் பார்த்தேன், ஏ ராசிக்கு திடீர் திருப்பம்னு ஓட்டிருக்கு, ஓ ராசிக்கு பண வரவுன்னு ஓட்டிருக்கு. சார், மளிகை கடை பாக்கிய வசூல் பண்ண வந்திருக்கேன். மளிகை கடை பாக்கிய? நம்மளுக்கு மளிகை கடைக்கு என்ன சம்மந்தம்? நம்மளுக்கு பிராண்ட் ஷாப்புக்கு சம்மந்தம். அது மட்டும் இல்லாம நாங்க கட்டிங் பண்றதா இருந்தாலும் கூட கடன் சொல்ல மாட்டோம், கை மேல காசு கொடுத்துருவோம். சார், நீங்க இல்ல சார், உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களே ஒரு பொண்ணு, அவங்க தான் பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ், வீவா, மால்டோவானி இதெல்லாம் வாங்கிருக்காங்க. அப்புறம் காம்ப்ளைன்ட் கூட வாங்கிருக்காங்க சார். காம்ப்ளைன்ட் கூட வாங்கிருக்காளா? சின்ன குழந்தை, அவ தான் ஏற்கனவே பென்ஸ் லாரி மாதிரி திம்பு திம்புன்னு வளர்ந்துருக்காளே. அது எனக்கு தெரியா சார், மொத்தம் 600 ரூபாய் ஆச்சு. இத பாருங்க, கையில கூட போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த ஏரியா பால்காரனுங்க. உங்க வீட்ல இருக்காங்களே ஒரு பொண்ணு. உங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்குதே, அது என்கிட்ட இன்ஸ்டால்மென்ட்ல புடவை வாங்கிருக்குது. டீடைல் வேண்டாம் சார், அமௌண்ட் மட்டும் சொன்னா போதும். இது அமௌண்ட் மட்டும் இல்லீங்களே. ஏப்பா, இவர் நம்ம கஸ்டமர் பா. ஆமா, வண்டில என்னங்க ப்ராப்ளம்? ப்ராப்ளம் வண்டில இல்லீங்க, பின்ன கும் கவலைப்படாங்க. இதுக்கு பேசாம வெண்ணெய் தடவி இருக்கலாமே. ஊட்டியில அடிக்கிற குளிருக்கு உதட்டையா சப்பிட்டு போயிருக்கேன். சோனா, கீதா, நீ எப்படி இருக்க? உள்ள வா சொல்றேன். உன்னை ஆள மாத்தி கட்டிட்டு வந்துட்டாங்களா? உள்ள ஏன் ஆள் குரல் கேக்குது? அப்ப நீ ஏன் இங்கே தங்கிட்ட? என் சித்தி பத்தி தான் உனக்கு தெரியுமே, என்ன எவ்வளவு பாடுபடுத்திருக்கான்னு. ஒரு நாள் அப்படியே வார்த்தை முத்தி போய் ரொம்ப கேவலமா பேசிட்டா. சரி, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்னு வெளியில வந்த என்ன இவங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை கடிச்ச உடனே லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கிடுவேன். இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வருமா? இங்க இருக்கிறதுல ஒண்ணு, அதுதான் அந்த வேலைப்ப. சரியான குடிதாருனாச்சே. இன்னொன்னு மட்டும் என்ன, யோகியமா? அது ஒரு குடிமகன் தான். குடிக்கிறவங்கள கெட்டவங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அடுத்தவங்க குடியை கெடுக்கிறவங்க தான் கெட்டவங்கன்னு நான் நினைக்கிறேன்.
இவங்க விவரம் இல்லாதவங்க லூசு பசங்க குடிச்சு குடிச்சு தன்னை தானே அழிச்சுக்கிறாங்க நல்ல பொண்டாட்டி வந்தா தெரிஞ்சுட்டு போறாங்க ஆனா பொம்பளைங்க விஷயத்துல மட்டும் நல்லவங்களாதான் எனக்கு தெரியுது நான் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த குளிர கூட வெளியில போய் படுத்துக்கிறாங்க அப்ப எனக்கு வரப்போற புருஷன் நல்லவர்னு சொல்லு அப்புறம் அவர் வந்தா சொல்லு என் வீட்டுல அவரை மாப்பிளையா ஏத்துக்கிறதா தெரியுது அது சொல்லிட்டு போலான்னு வந்த அப்பதான் உன்ன பார்த்தேன் அப்ப நான் வரேன் ஐயோ அட பாவி இத்தனை நாள் குடிச்சிட்டு கலாட்டாதான் பண்ணிட்டு இருந்த இப்ப அருவாள தூக்கிட்டு ஆளை வெட்டவே கிளம்பிட்டியா ஐயனார் கோவில ஆடு வெட்டுற மாதிரி நல்லா இருக்கியா உன்னை போய் காதலிச்சம் பாரு ஏன் தலையெடுத்து நீங்க மச்சாரோட டாபாச்சோ குடி மாதிரி இருக்கீங்களே அப்பயே மச்சா கிட்ட கேட்டேன் ஏப்பா சூப்பர் ஃபிகர லவ் பண்றிய அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி அருவாள தூக்கிட்டு அழிச்சாட்டு பண்ற அப்படி அதுக்கு விடாய் உனக்கு என் கண்ணை பத்தி தெரியாது அந்த கண்ணு ஒரு வீரம் இருக்கடா அப்படின்னா அம்மா சொன்னேன் டேய் உன் கண்ணுல வீரம் இல்ல ஒரு புடலங்காயும் இல்ல போட தாண்டா இருக்குடா அது தொடச்சி பேசுறாடா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே ஒரே அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஏன் எதிரில அடிக்காதீங்கன்னு தான் சொல்றேன் தனியா கூட்டிட்டு போய் குண்டக்கா மண்டக்கா சாத்துங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதன்னு சொல்லுவாங்க ஆனா அண்ணே நீங்க அடிக்கிற அடி என் வாழ்க்கைக்கு உதவியா இருக்கணும் எப்படி அவர் திருந்தினா போதும் அண்ணே என்ன ஊதுனு பூரா பேண்டேஜோட தான் இனி இவரை பாக்கணும் உலகத்தான் தெரியுமா நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஆம்பளை கண்டா ஒரு நடிப்பு நடிக்கிற பொம்பளை பார்த்தா ஒரு நடிப்பு நடிக்கிற Who are you? பேசிக்கலி ஐ அம் எ குட் ஆக்டர் மா ஆக்டர் இப்ப நம்ம நடிச்ச நடிப்புல அந்த பொண்ணு என்ன ரொம்ப நல்லவன் நம்பிருச்சு இப்ப நான் பார்த்த அந்த பொண்ணு கிட்ட மச்சான் தெரிஞ்சிட்டா கழுத்து நிட்டு அப்படி நின்னு போற ஆஹா இந்த யோசனை எனக்கு தோணல ராசப்பா அம்மா அப்பா என்ன பண்ண போற ஒரு 5 ரூபாய் கைமா தூட எதே டேய் வாட வாங்க சார் இப்பதான் சோனா வந்துட்டு போனா பாத்தே அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்திக்கிட்டதா உங்ககிட்ட சொல்ல சொன்னான் கேட்டேன் எதுக்குடா சிடு சிடுன்னு இருக்கற நல்ல விஷயம் தான சொல்றாங்க ஆஹா என்ன சார் உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது உங்களுக்கு எப்போ உன்னே யாருன்னு தெரியலங்க அதுக்குள்ள எப்படி கல்யாணம் ஏ நல்ல பொண்ணு எதுவும் கிடைக்கலையா கிடைக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் ராசு வேலு அவர்களுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு உங்ககிட்ட வாங்கின பணத்துல பாதியை இது கூட வச்சிருக்கேன் மீதிய மாச சம்பளம் வாங்கின உடனே கொடுத்துடுறேன் என்னடா இவ பணத்தை வாங்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாளேன்னு நினைக்காதீங்க நான் வெலிங்டன் ரோட்ல இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன் கீதா அப்பாடா ஒரு வழியா தலைவலி விட்டுச்சுரா இன்னைக்காச்சும் சுதந்திரமா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிக்கலாம் வா 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 எனக்கு வேண்டாமா ஏப்பா வயிறு சரியில்லையா நான் இன்னையில இருந்து குடிக்கிறது இல்ல திருந்திட்டமா எது திருந்திட்டியா என்னாச்சுடா உனக்கு என்னாச்சு அந்த கரும்பம் புடிச்ச நாத்தம் புடிச்ச பழக்கத்தை விளையாட்டு போல பழகணும் அது நாளுக்கு நாள் அப்படியே டெவலப் ஆயிருச்சு எப்ப குடி பழக்க ஒரு மனுஷனையே அழைச்சிரும்னு கீதா சொன்னாலோ அன்னையில இருந்து நான் திருந்திட்டமா அட பாவி சண்டாளா குடி குடியே கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானவே பாட்டில எழுந்தா கூட அத மக்கனையா படிச்சு விட்டு ராவா ஒரு பெக்க அடிப்பியே அந்த ராசப்பா எங்கப்பா ஆயாள் மறிச்சு போய் எது ஆயாவளை பாக்குற பொம்பளை மடக்கிட்டியா அந்த ஆள் செத்து போயிட்டான்னு மலையாளத்துல சொன்ன ராசப்பா ஏதோ ஒரு பொம்பளை சொன்னாங்கிறதுக்காக வாழ்நாள் பூரா குடிய நிப்பாட்டிட்டேன்னு சொல்றீங்க உனக்கு வெக்கமா இல்லையாடா இங்க பா பார்ட்னர் இல்லாம நான் குடிச்சு பழக்கம் இல்ல உண்மைதான் ஆனா அந்த நிலைமை என்ன இருந்து நான் மாத்திக்கிறேன் தனியா குடிக்கிறேன் ஒன் மன் சோ சில ஜென்மங்க திருந்தவே திருந்தார் திருந்திட்டேன்னு சொன்னா ஓகே ஆனா வாமிட்டு வர்றதுனா ரொம்ப ஓவர் ஐயா நல்லா பாத்துங்க இனிமே இவனுக்கு லொல்லு மண்ணன் தான் பேர் வைக்கணும் வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்னைக்காச்சும் ஒரு நாள் லொல்லு பண்ணலாம் என்ன அப்பாவி மாதிரி லுக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இன்னும் என்ன உனக்கு ஃபீலிங் ஃபீலிங் இல்லம்மா ஃபிக்ஸிங் ஃபிக்ஸிங்னா கீதாவை என்னோட ஆர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்
ஓ இதுதான் நீ திருந்தனுக்கு காரணமா லவ் அது என்ன வாயில கடிச்சிட்டு வெக்கமா காதல் விஷயத்துல பொம்பளை தாயா வெக்க வரமா ஆம்பளைக்கு வீரன் தான் வரணும் ஆமாயா கரெக்ட்யா காதல் ஒரு ஆம்பளைக்கு வீரன் தாயா வரணும் இப்ப நீ என்ன பண்ற தைரியமா போய் என்னுடைய கீதாவ அதாவது உன்னுடைய தங்கச்சிய உன்னுடைய தங்கச்சிய ரொம்ப சந்தேகப்படுற நீ ஒரு சேஃப்டிக்கா சொல்ற கப்பன தூக்கிட்டு வந்துரு டேய் உனக்கு இதா வேலையா அன்னைக்கு இப்படி அரவால குடு தள்ளி உன்னோட காதலுக்கு நான் உதவி செஞ்சல அப்ப என்னோட காதலுக்கு நீதே உதவி செய்யணும் அத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஹா மடக்கிட்டாயா மடக்கிட்டாயா சரி எப்படி பா போய் தூதி வர சொல்ற எவர் கிரீன் ஃபார்முலா அப்படினா தம்பு சண்டை போட சொல்றியா மயக்க மருந்து மயக்க மருந்தா சரி அறுவாளுக்கு இது எவ்வளவோ தேவல ஆனா ஒண்ணே மாதிரி நான் ஆள் மாத்தி தூதி வர மாட்டேன் எப்படி வரேன்னு மட்டும் பா டேய் ராசுங்க ராசுங்க வேலைய நீ பாரு கீதாவும் கீதாவ நான் கொண்டு வர்றேன் பாரு கீதா அதே உதை அதே நடை அதே இதை அள்ளிக்கோ பின்னால பார்த்தா கீதா முன்னால பார்த்தா சோதா வேலு பெரிய கில்லாடிங்க கொள்கை வீரன் செய்யலது செத்து மடிங்கிற மாதிரி உங்களை எப்படியோ தூக்கிட்டு வந்துட்டான் ஆமா இப்படியே ரெண்டு மூணு வாட்டி நடந்தா கண்டிப்பா செத்து போயிடுவாரு அவர் என்ன கூட்டிட்டு வரல சார் நான் தான் அவரை தூக்கிட்டு வந்திருக்கேன் அங்க பாருங்க என்னையே கூட்டிட்டு வர சொன்னீங்க எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் பழிச்சுன்னு பேசிடுவனுங்க ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு வெக்கமா இருக்குதுங்க வெளிச்சத்துல உங்க கண்ணை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குதுங்க பேச்சே வர மாட்டேங்குது காத்து தேங்க வருது அதுக்காக ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு திரும்பி பாருங்க ஐ லவ் யூ சந்தோஷம் நெஞ்சில் ஊறுதம்மா
மலைய போலே வரவா உடம்பு நனைய மேலே விழவா வெப்பம் யாவும் விட்டு போக தெப்பம் 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 தான் முக்கியம் என்ன வேணும் ஒண்ணுமில்லைங்கண்ணா இது வந்து ஒரு பெரிய கம்பெனி பண்ற ஸ்பேர் பார்ட்ஸ் இதை நீங்க டூப்ளிகேட்டா தயாரிச்சு வண்டியில மாட்டீங்கன்னா போற வழியில அந்த வந்து வச்சுக்கங்களேன் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு நாலு பேர் செத்து போவாங்க செத்து தொலைட்டு சரிங்க நாட்டுல பாதி ஜனத்தை குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல என்னப்பா அது பார்த்தா வெளியே டீசென்டா டையெல்லாம் கட்டிட்டு இருக்காரு உள்ள ரொம்ப பொறுக்கித்தனமா இன்டீசென்டா இருக்காரு தம்பி போண்டாவை பாக்குறதுக்கு ஆன மாதிரி தான் இருக்கும் பிச்சு பார்த்தா ரொம்ப சுடும் சுருக்கமா பேசிதா கிளம்புமா இருப்பா கண்ணு அது போண்டா ஆனா திருப்பாச்சி அருவா இருக்க அது பார்த்தாலும் கூறாத்தா இருக்கு வெட்டினாலும் கூறாத்தா இருக்கு சொன்னாங்க Yeah.
ராசு அண்ட் மிஸ்டர் வேலு எங்க டிவிஎஸ் குரூப்புக்கு வர இருந்த கெட்ட பேரை நீங்க தடுத்துட்டீங்க உங்களை பாராட்ட வேண்டியது என்னோட கடமை இதை எங்களோட கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளவு பெரிய பணத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல எடுப்பா லட்சுமி வாமா ஐயோ ஏன் வர லட்சுமி தடுக்கிற லட்சுமி ஒரு நாள் வந்தா மட்டும் போறாது தினமும் லட்சுமி வரணும் வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருக்கணும் இத பாருங்க சார் இவங்களுக்கு பணம் கொடுத்து பாராட்டுறத விட இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு இவங்களுக்கு டீலர்ஷிப் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க நேர்மையானவங்க மட்டும் இல்ல ரொம்ப திறமைசாலிங்க கூட ரொம்ப கரெக்ட்டா சொன்னம்மா அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் பண்றேன் மாங்கல்யம்
நல்லபடி அடிக்கணும் அடிக்கணும் லுட்டி லுட்டி. பேருக்கு கல்யாணமாய் 10 வருஷம் கழிச்சும் கூட குழந்தை பிறந்திருக்கு டாக்டர். ஆனா எங்களுக்கு கல்யாணமாய் 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள குழந்தை பிறக்குமா பிறக்காதோன்னு அவளுக்கு ஒரு பயம். ராசு, பொம்பளைங்க என்னதான் புருஷன மனசுல சுமந்தாலும் ஒரு பிள்ளைய வயத்துல சுமக்கலன்னா வருத்தப்படுறது சகஜம்தான். உங்க ரெண்டு பேரையும் செக்அப் பண்ணதுல உனக்கு எந்த விதமான குறையும் இல்ல. உன் பொண்டாட்டிக்கு தான் இருக்கு. ஆண்டவனுடைய படைப்புல சில குறைகள் இருக்கத்தான் செய்யுது. உன்னுடைய மனைவிக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கான பாக்கியமே இல்ல. ஏன்னா அவ கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்கு. அப்போ எங்களுக்கு வாரிசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா டாக்டர்? எல்லாமே அவன் செயல். ஆனா அவன் என்ன செய்யறான், ஒரு கதவை மூடிட்டா இன்னொரு கதவை திறந்துறான். இட் இஸ் பாசிபிள். இந்த விஞ்ஞான உலகத்துல செயற்க முறையில இயற்கையா ஒரு வாரிசை உருவாக்கலாம். உன் மனைவிக்கு ஒரு குழந்தையை பெத்துக்கிற தகுதி இல்லைன்னாலும் ஒரு குழந்தையை உருவாக்குற தகுதி உனக்கு இருக்கு. நாம ஒரு வாடகத்தாய பிடிக்கலாம். உன்னோட உயிர் அணுவ அவ கர்ப்பப்பையில செலுத்தலாம். உன் குழந்தைய அந்த வாடகத்தாய் சுமக்கலாம். 10 மாசம் கழிச்சு பிள்ளைய பெறலாம். உன் வாரிசா உன் கையில கொடுக்கலாம். இதெல்லாம் சாத்தியமா டாக்டர்? நீ கிராமத்து பக்கம் போயிருக்கியா இல்லையா? காளமாடு எங்கேயோ இருக்கும், பசுமாடு எங்கேயோ இருக்கும். காளமாட்டோட உயிர் அணு எடுத்து பசுமாட்டினுடைய கர்ப்பப்பையில செலுத்தி கண்ணுக்குட்டி பிறக்கிறது இல்ல? அதே மாதிரிதான் பதுவோம். இப்போ உருவாகிற இடம் வேறையா இருந்தாலும் உருவாக்குற கரு உண்டு தானப்பா. நான் என்ன சொல்றேன்னா, பிற்காலத்துல உன்னுடைய ஆஸ்தி ஆள்றதுக்கு ஆள் இல்லைனாலும் அஸ்தியை கரைக்கிறதுக்கு ஆள் வேணும், அழறதுக்கு ஆள் வேணும், அதுக்கு ஒரு வாரிசு வேணும். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி டாக்டர். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பஸ்ல போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு பஸ் பிரேக் டவுன் ஆயிருச்சு, அதனால அங்கேயே இறங்கி நின்றுக்கிறோமா? டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றது இல்ல? அது மாதிரி தானே இதுவும். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போறோம் டாக்டர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில உதாரணங்களை விட உணர்வுகள் தான் முக்கியம். என் வைஃப் குழந்தையே பிறக்காதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன வழியில எனக்கு ஒரு நேரடி வாரிசு கிடைக்குங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இதுக்கு என் வைஃப் சம்மதிக்கணுமே டாக்டர். தங்கச்சி, அவளுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்றேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாடகை தாயாரு இதெல்லாம் யோசிச்சு சொல்றேன் டாக்டர். தேங்க்யூ. ஹலோ, ராசப்பா இருந்தா கொஞ்சம் கொடுங்க சார். ராசோ, போன் உனக்குதான். நான் தான் வேலை பேசுறப்பா. இந்த மாதிரி தங்கச்சி டாக்டர் வீட்ல இருந்து வந்துச்சு, என்ன நடந்துச்சு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுச்சுப்பா. உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியல, உயிரோட இருக்கணும். உயிரோட என்ன கீதா? அது அம்மா ஆகிற தகுதி உனக்கு இல்லன்னு யாரு கீதா சொன்னாங்க? எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னதுல இருந்து வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தை பெற்றுக்கணும் நீங்க முடிவெடுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்ன கீதா இது? உன்னை கேட்காம நான் இது வரைக்கும் ஏதாச்சும் முடிவெடுத்திருக்கேனா? வேண்டாங்க, உங்களையும் கஷ்டப்படுத்தி என்னையும் நான் கஷ்டப்படுத்திக்க விரும்பல. என்னதான் வாடகை தாயா இருந்தாலும் அதுவும் குழந்தை சம்பந்த வயிறு தானே. யாருக்காவது குழந்தைய பெத்துட்டு தொட்டில விட்டுட்டு போக முடியுமா? அட்லீஸ்ட் பால் கொடுக்கறதுக்காகவாவது அவங்க தங்குவாள்ல. உங்க குழந்தைய பெத்தவளாச்சேன்னு உங்களுக்கு அவ மேல ஒரு இறக்கம் வரலாம். அந்த இறக்கம் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு இறுக்கத்தை உருவாக்கலாம். எப்படி பெண் வாசல் வழியா ரெண்டாம் தரமா என் சித்தி வீட்டுக்குள்ள வந்தாலும் எதுக்காக எங்க அம்மா செத்தாங்களோ, எதனால எங்க குடும்ப நிம்மதி போச்சு, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தா என்னால தாங்க முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிறத என்னால தாங்க முடியாதுங்க. அதனாலதான் நான் செத்து போயிட்டா நீங்க இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கலாம்ல. என்ன கீதா இது?
இவ்வளவு நாள் நீ கூட வாழ்ந்த நீ சரியாக புரிஞ்சுக்கலையே. உனக்கு துரோகம் ஒண்ணுங்கிற நினைப்பு மனசுல இருந்திருந்தா அந்த டாக்டர் கேட்டோடனே நான் சேரேன்னு சொல்லிருப்பேன்ல. அவரு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பிரியத்துல இப்படி குழந்தை வேணும்னா இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணா இப்படி ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த டாக்டர் பத்தி உனக்கே நல்லா தெரியும் இல்லையா? அவர் நம்ம என்ன பேசினாலே திருப்பி விதண்டா வராம பேசிட்டே இருப்பாரு. அவர் வாய் அடைக்கிறதுக்காக நான் அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சு வந்தேன். அத போய் நீ பெருசா எடுத்துட்டியா? இது பாரு, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் ஒரு ஆம்பளை வாழ்ந்தா ராமர் மாதிரி வாழ்னா பொண்டாட்டிக்கு துரோகமே பண்ணக்கூடாது அப்படின்னு அதை என் மனசுல ஆழமா பறிஞ்சிருக்கு. உனக்கு ஒரு குழந்தை இல்லங்கிறதுக்காக தயவு செய்து மனசு விட்றாத. நான் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. ஹலோ டாக்டர் பேசுறேன்பா. என்ன திடீர்னு போன் வந்தது? அதிர்ச்சி அடைஞ்ச போனை வச்சா போயிட்டே. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல டாக்டர், இந்த வாடகத்தாய் விஷயமா உன்னுடைய பொண்டாட்டி கிட்ட பேசுனியா? டாக்டர் தயவு செஞ்சு இந்த மேட்டர் பத்தி இனிமே பேசாதீங்க. அந்த மேட்டரையே விட்டுருணுமா? விட்டுலாமே. வளர்ட்டுமே என்னையும் அம்மானு கூப்பிடுறதுக்காக ஒரு ஜீவன் வந்தாச்சு. ராசப்பா, இது என்ன குழந்தைப்பா? ஆம்பளை புள்ளப்பா. அப்படியே சிவ சிவ எம்ஜிஆர் கலர்ல இருக்கான் பாரு. தலையம் பிரச்சனை சிரிக்கிறா. சிரித்து வாழ வேண்டும். என்னடா உச்ச போயிட்ட? பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. போதும் போதும், பயந்துட போறான். சிக்கு மங்கு சிக்கு மங்கு பிக்கு பாப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு குண்டு பாப்பா. என்னடா என்னங்க இந்த மச்சத்தை கொஞ்சம் பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு வயித்துல மச்சம் இருக்குல்ல? உண்மைய சொல்லுங்க, இது யார் குழந்தை? நல்ல காமெடியா இருக்க. என்ன மாதிரி ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் இருக்கு, அதனால ஏன் குழந்தை ஆயிட முடியுமா? வேலப்பா சொல்லப்பா. தங்கச்சி, வானத்துல இருக்க வெள்ளிய மாதிரி என் உடம்புல கூட தான் ஆயிரக்கணக்கான மச்சம் இருக்கு. என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு கூட இல்ல. அதுக்காண்டி என் பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா, இல்ல என் பொண்டாட்டிய தான் சந்தேக பாட்டா போட்டுமா? என்ன சொன்னீங்க? தங்கச்சி, சீக்கிரம் ஒரு திருச்சி போட்டு வச்சு ஒரு அருமையான பேர ஒண்ணு வச்சு. நல்ல ஒரு பேரா வையன். நீங்களே வைங்க. முடியாது, தாங்கள் தானே குடும்ப தலைவி, தாங்கள் தான் வைக்க வேண்டும். நமக்கு சந்தோஷம் கொடுக்க வந்த ஜீவனுங்கிறதுனால ஜீவான் பேர் வைக்கிறேன். தலைவி அவர்கள் ஏதோ பலமான யோசனையில் இருப்பது போல் தெரிகிறது. என்னங்க, நம்ம காதலிச்ச நாள்ல இருந்து கல்யாணம் ஆகி இந்த நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? இல்ல, அதுக்கு என்ன இப்போ? அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் ஏதோ ரத்த சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தோணுது. என்னப்பாரு, காலையில ஏதோ காமெடியா கேக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, இப்ப அதே சீரியஸா கேக்குறியா? இருப்பாரு, குழந்தை இல்லங்கிற என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு என்னோட அபிமான கடவுள் மிஸ்டர் ராமர் அவர் கார்ல கொண்டு வந்து குழந்தைய போட்டாரு. இப்பாரு, எப்ப அந்த குழந்தை இங்க வளர ஆரம்பிச்சிடும், இனிமே அது நம்ம குழந்தை. மம்மி போதும் மம்மி. சரிப்பா, போய் கை கழுவிக்கோ. என்னங்க உங்க பையன் தட்ட பாருங்க. பார்த்தேன்,
வசித்தேன். ஐயோ அதெல்லாம்ங்க, அவன் உங்கள மாதிரி மிளகு எடுத்து வச்சு பொங்கல் சாப்பிட்டிருக்கானே, உண்மையை சொல்லுங்க, அவன் உங்க பையன் தானே? அட ராமா, உனக்கு எது எதுலதான் சந்தேகம் வரும்னு ஒரு விவஸ்தையே எல்லாம் போயிருச்சு. அம்மா தாயே, ஊர் உலகத்துல போய் விசாரிச்சு பாரு. பொதுவா எல்லா குழந்தைகளும் பொங்கல்ல இருந்து முளக கீழே எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கா ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தையும் என் குழந்தையாயிருமா? நான் குழந்தையா இருக்கிறப்ப முளக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டிருந்தேன், இப்ப பெரிய நடந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி சாப்பிடுறேன். ஐயோ நான் மிளகு சாப்பிடுறேனே. ஆனா நீ மாறிட்டு நான் மாறல, வாழ்க்கையில இது ஒரு பெரிய பிரச்சனையா? அப்போ இவ உங்க பையன் இல்லல்ல? நம்ம பையன். என்னங்க ஏன் என்ன சொல்றல்ல? என்னடி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்கா? எப்படி தூங்கிட்டு இருக்கா? உங்கள மாதிரி கால் அடிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா. இப்போது உண்மையை சொல்லுங்க, அவன் உங்க பையன் தானே? ஐயோ, ஒருத்தர் தூக்கத்துல அழிப்பு இப்படி எல்லாம கேள்வி கேக்குறது? ஒரு மனசு தூங்கும் போது எப்படி தூங்குறான்னு அவனுக்கே தெரியாது, இதுக்கெல்லாம் போய் சந்தேகப்பட்ட எப்படி? அப்புறம் இவன் இத்தனை நாளா நம்ம கூட வளர்ந்துகிட்டு இருக்கிறான், நம்ம கிட்ட இருந்த மாதிரி சின்ன சின்ன பழம் கூட ஒட்டி கட்டி அப்படி நம்ம வாரிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கா? உண்மையை சொல்லுங்க. இதை பாரு, சும்மா இப்படி சந்தேகப்பட்டு இருந்தேன்னா பாடி ரிப்பேர் ஆயிரும். பிகரை மெயின்டைன் பண்றதுக்கு ஏரோபிக்ஸ் மட்டும் போனா பத்தாது, மனசு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் சரி, இவன் உண்மையிலேயே உங்க பையன் இல்லல்ல? நோ 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 நோ, நம்ம பையன்டி. மம்மி, மம்மி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன். மம்மி உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, சந்தோஷப்படுவாரு. சரி மம்மி. என்ன கீதா இது, அவன் பாஸ் ஆன விஷயத்த எவ்வளவு ஆசை ஓடிவன் சொல்றான். பாராட்ட வேண்டாம் ஐயா, மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லாம இருந்தாலும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நடிப்பாவது நடிக்கலாம் இல்ல? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கற? அவன் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி ஓடி வந்ததை பார்த்தா ஒரு வாட்டி நீங்க உங்க கம்பெனில பெரிய லாபம் கிடைச்சதுன்னு சந்தோஷமா ஓடி வந்தீங்களே, அப்படியே இருந்துச்சு. உண்மையை சொல்லுங்க, அவன் உங்க பையன் தானே? ஆனா எத்தனை தடவை சொல்றது, அது ஏன் பையன் இல்ல நம்ம பையன்? ஜீவா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்த அவளுக்கு என் மேல சந்தேகம் தாங்க முடியலப்பா. அவன் மேல இவளுக்கு பாசம் இருக்குது, ஆனா என் மேல இருக்கிற சந்தேகத்துல சும்மா அவனை கடுப்படிச்சுக்கிட்டே இருக்கான். என்னைக்காச்சும் ஒரு நாள் வார்த்தை முத்தி போய் தான் ஒரு அனாத பயங்கர விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன், அவனோட படிப்பு கெட்டு போயிரு, அதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக என்ன ஐடியா பண்ணிருக்குன்னா, என்ன பேசாம இவனை படிக்கிறதுக்காக வெளிநாடு அனுப்பிச்சுன்னு வச்சுக்குவேன், அவனும் வாழ்க்கையில படிச்சு முன்னுக்கு வந்த மாதிரி இருக்கு, எனக்கு இவரோட இம்சை இல்லாம இருக்கு. ராசப்பா நீ எடுத்து முடி, கரெக்ட் தான், அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவான். உடம்புக்கு வெளிநாடு போய் படிச்சுட்டு வர பையனை ரிசீவ் பண்றதுக்காக பொண்ணு பார்க்க போற மாதிரி அலம்பல் பண்றீங்க. அப்படியாச்சும் எனக்கு பொண்ணு இருந்தா பாரு, என் பொண்டாட்டி ரொம்ப பீத்துறாப்பா. ஓஹோ, அப்போ வெளிவேட்டைக்கு போறான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இது பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு வச்சுக்குவேன், வேற யாராவது ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்துருவாங்களோங்கிற டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா வேட்டையில இறங்கலாம் இல்ல? ஆக மொத்தம் என் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. நீங்க போய் ஜீவாவை கூட்டிட்டு வாங்க, நான் ஆர்த்தி ரெடி பண்ணி வைக்கிறேன். பயணிகள் கவனிக்கவும், சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வரும் விமானம். மகன் பாரில இருந்து படிச்சிட்டு வர போறான், அவ வந்து இறங்கனக்கு பின்னால ஓ வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கலு பிக்கலு புடுங்கலு எல்லாம் புடிஞ்சுக்கிட்டு தலை வரைக்கும் ஓட போகுது. அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஜாலியா இருக்க. ஐயோ ஐயோ.
புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, யானைக்கு பிறந்தது ஆட்டுக்குட்டி ஆகுமா, இல்ல டைனாசருக்கு பிறந்ததுதான் டாங்கி ஆகுமா? அது மாதிரி எங்க அப்பனுக்கு பிறந்தனா எங்க அப்பா மாதிரி தான் மாதிரியா இருப்ப. அப்படி இல்ல, அப்படி இல்ல டாடி, மாம்ச பார்த்தா ரொம்ப வில்லேஜ் பார்ட்டி மாதிரி தெரியுது. உடனே பொக்கே கொடுத்துருங்க, இல்லன்னா பஞ்சு முட்டை நினைச்சு புடுங்கி தின்ற போது. கமான் 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 ராசு, இவன் ஓப்பனிங்க ஓவர் லந்தா இருக்கு, சீக்கிரம் கையில கொடு. வெல்கம் மை சன், தேங்க்ஸ் டாட். நீனா இப்ப என்ன செங்க போற? ஐயோ போலே, நான் சொன்னது கேளியோ, பேர கேட்க மாட்டேன். கீதா, என்ன கீதா அது? இவரே எதுவா இருந்தாலும் தனியா போய் பேசுங்க. என்னது தனியா பேசுறது? அவ உங்க குழந்தையன் சந்தேகப்பட்டு நான் கேட்டப்பல்லாம் கார்ல கடிச்ச அனாத குழந்தை நம்ம குழந்தைய வளர்த்துக்கலாம் சொல்லி நடிச்சு நேமாதல. ஆனா இப்பதான் தெரியுது அவ உங்களுக்கு கடிச்ச குழந்தை இல்ல, உங்களுக்கே பிறந்த குழந்தைன்னு. எனக்கு துரோகம் பண்ணிட்டு எவ கூட படுத்து அந்த குழந்தைய பெத்துக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த குழந்தைய நம்ம வீட்டுல வளர்த்து. அடடடடோ, இப்பதான் புரியுது உங்க கேரக்டர் என்னன்னு. இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்தது நினைச்சா என்னமோ சொல்லிட்டு போறாங்க. அனாத பையனுங்கிறாங்க, கார்ல கிடைச்ச குழந்தைங்கிறாங்க. சொல்லுங்கப்பா, அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா? சொல்லுங்கப்பா, அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா இருக்கல? மரம் மாதிரி நிக்கிறீங்க. நீங்க பேச மாட்டீங்கப்பா, நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா தப்பு செஞ்சவன் எப்பவுமே சைலண்டா தான் நிப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்ப்பா, அவங்க வேணும்னா என்னோட அம்மாவா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்னோட அப்பா தான். அச்சு அசலா அப்படியே பெற்றிருக்கீங்களா? நல்ல வேலை உங்களை மாதிரி நான் பிறந்த தொலைச்ச. அப்படி இல்லனா நீங்களும் சேர்ந்து என்ன அனார பையனை கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுருப்பீங்க. அப்பா, விதைச்சது நீங்க, முளைச்சது நானு, நிலம் எங்க? ஒரிஜினல் நீங்க, ஜெராக்ஸ் நானு, மிஷின் எங்க? மிஷின் இருக்குதா இல்ல தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்களா? ஓஹோ, புரியலையாக. அம்மாவை கொலை பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். மறுபடியும் கேக்குறேன், விதைச்சது நீங்க, முளைச்சது நானு, நிலம் எங்க? ஒரிஜினல் நீங்க, ஜெராக்ஸ் நானு, மிஷின் எங்க? Who is my mummy and where is my mummy? That's all. என்னடா இவ்வளவு டென்ஷன் நிக்கிறீங்க? சரக்கு வர போகுதுடா, இன்னைக்கு பிளைட்ல சரக்கு வர போகுது. என்னது சரக்கா? ஏரோப்ளைன்ல கலசாரத்தை கடத்த ஆரம்பிச்சிட்டானுங்களா? ஃபூல், அது ஒரு மாதிரி லோக்கல் பார்ட்டிக்கு பண்றதா? நான் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்டா. என்ன தங்கம் வர போகுதா? தங்கம் ஒலிம்பிக்ஸ்லயே வரல, உள்ளூர்ல எங்க இருந்து வர போகுது? அது மட்டும் இல்ல, 5 கிலோ தங்கத்தை கொண்டு வரலான்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அதை கடத்துறதுல என்ன த்ரில் இருக்குது? இது தங்கத்தை காட்டிலேயே மேலடா. என்ன டைமண்ட் வர போகுதா? போடா ரேமண்ட், இது டைமண்டை காட்டிலேயே மேலடா. என்னடா வரப்போகுது? சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. ஈகோ இல்லாம, அகம்பாவம் இல்லாம, அசம்ஷன் பண்ணாம கேளு, நானே சொல்றேன். 2000 தமிழ் பட திருட்டு விசிடி வரப்போகுதுரா. சிங்கப்பூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா மெட்ராஸ்க்கு வந்து அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம கைக்கு வரப்போகுதுரா. அத டிஸ்ட்ரிக்ட் வாரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணா ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும்டா. உள்ளூர் கேபிள் டிவியில போட்டா பூரண கும்பம் முதல் மரியாதைரா. வயசு பொண்ணுல இருந்து வயசான ஆண்டி வரைக்கும் எப்ப போடுவீங்க, எப்ப போடுவீங்க? ஏய், புது படம் எப்ப போடுவீங்கன்னு என்ன சுத்தி சுத்தி வருவாங்கடா. டேய், ரஜினி படம் போட்டா ஒரு ரேஞ்ச், கமல் படம் போட்டா ஒரு ரேஞ்சுடா. இருந்தாலும் செய்யறது திருட்டு தொழில். திருட்டு தொழில் தான்டா, ஆனா பொதுமக்கள் இது குடுக்கற அபிமானத்தையும் ஆதரவையும் பார்க்கும் போது இதை விட ஒரு நல்ல தொழில் இருக்கிறதா எனக்கு தெரியலடா. என்னடா தொட்டப்பட்ட ரோட்ல கேரட் வாங்குற மாதிரி சர்வசாதாரணமா சொல்ற? இது இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்டா, இதுக்கு சில கோட் வேர்ட்ஸ் இருக்கு. இப்ப பாரு, சந்தை வாழ்க, ஓவர். உள்ளூர் சந்தை வாழ்க, ஓவர். யூ ஆர் திருட்டு விசிடி தியாகராஜன். எஸ்,
இந்த இதுல 2000 விசிடி இருக்கு பிரிண்ட்லாம் எப்படி オリジナル விட சூப்பரா இருக்கும் थैंक यू ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மெட்ராஸ் ஃளைட் எப்போ கிளம்போ தெரியாது மூணு வாட்டி ஏத்தி ஏத்தி இறக்குறாங்க இப்ப பஞ்சர் ரெண்டு ஓரத்துல வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க சரி அது மெட்ராஸ்ல எப்போ லேண்ட் ஆகும் டேக் ஆஃப் ஆகுறதே டவுட் அப்படியே ஆனாலும் எங்க லேண்ட் ஆகுதுன்னு யாருக்கு தெரியும் உடனடியா தெரிஞ்சிக்கறேனா சன் டிவி ஃபிளாஷ் நியூஸ் பாரு கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சிக்கறேனா அடுத்த நாள் காலையில பேப்பர் பாரு ஆமா இவ்வளவு கேக்குறியே நீ யாரு அக்கா என்ன உனக்கு தெரியல நான் தான் அக்கா உன் சித்தி பையே தியாகு தியாகு உனக்கு செய்த துரோகத்துக்காக அந்த வட்டமிடும் கழுகு வாய்ப்பிழந்து நிற்கும் ஓனாய் நம்மை சுற்றி வளைத்த மலைப்பாம்பு சீக்கு வந்து செத்து போயிருச்சுக்கா என்னடா இது பெத்த தாயை இப்படி திட்டுறான்னு பாக்குறியா என்னை பொறுத்த வரைக்கும் அது தாய் இல்லக்கா பேய் அக்கா எனக்கு இப்ப பந்தபாசமே இல்லாம போயிருச்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி நேர்மை நியாயம் அந்த பாலிசி இருக்கிறதுனாலதான் நான் இப்ப முதலே இல்லாத முதலாளியா வாழ்ந்துகிட்டு இருக்கு அக்கா உனக்கு தெரியாதுக்கா உன் தம்பி இப்ப ஒரு சமூக சேவக மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தினம் தினம் பாவ மூட்டை சுமக்கிற ஒரு போர்ட்டருக்க போர்ட்டர் அக்கா நான் எதை பத்தியே பேசிட்டு இருக்கேன் உன்னை பத்தி கேக்கலையே நீ எப்படி இருக்க எங்க இருக்கக்கா அக்கா உனக்கு என்ன ஆச்சுக்கா ஓ மை காட் ஓ மை காட் உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகமாக்கா உன்னை அந்த அளவுக்கு ஒரு இழிச்ச வாயின் நினைச்சிட்டா அந்த மாமே நினைச்சிட்டா இல்ல மரியாதை நினைச்சிட்டாரு ஓ தாலி சென்டிமெண்டா சரி நினைச்சிட்டாரு ஆனா உனக்கா இவ்வளவு நாளா உனக்கா குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு தான் மாமர் இந்த விளையாட்டு காட்டிருக்காரு இப்பதான் நான் வந்துட்டேன்ல நான் யாருங்கிறத காட்டுறேன் என்னமோ நீ பட்டிக்காட்டுல பிறந்து பாவடதாவணி போட்டுக்கிட்டு இருக்கிற பாவப்பட்ட பொண்ணுன்னு அவர் நினைச்சிட்டாருல அது கிடையாது நீ பாரத தேசத்துக்கே சவால் விடக்கூடிய பாரத கண்ட புதுமை பெண்ணுங்கிறத அவருக்கு நாம நிரூபிக்கணுக்கா ஆமாண்டா அதுக்குதான் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச அவரு டைவர்ஸ் பண்ணிடலான்னு தெரிஞ்சவங்கள தேடி மெட்ராஸ்க்கு கிளம்புன சபாஷ் டைவர்ஸ் தான் இதுக்கு சரியான முடிவு ஆனா எதுக்காக நீ இதுக்காக மெட்ராஸ் போய் ஏமாறணும் அதான் நான் வந்துட்டேன்ல உன் சொந்தம் அந்த ஆள சும்மா விட மாட்டேன் டைவர்ஸ் மட்டும் கேட்டா பத்தாது அக்கா விட்டு அவர் சொத்துல பாதிய ஜீவனாம்சமா கேட்க வைக்கணும் அக்கா சொல்றத வச்சு பாக்கும்போது மாமா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும் போல தெரியுது அதுல பாதி 4 கோடி ரூபாய் அது அப்படியே அக்காவுக்கு வந்துடும் அக்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு தண்ணி சிகரெட்டு பழக்கம் எதுவும் இல்ல சோ சொத்து பாழாகிறதுக்கு சான்ஸே இல்ல அவ்வளவு அக்கா கண்டுக்கு அப்புறம் நமக்கு தான் எவ்வளவு நாளைக்கு தான் போலீஸ்க்கு மாமல் கொடுத்தே வாழ்றது கொஞ்ச நாளைக்கு அக்கா காசுல மஞ்ச குடிச்சா என்ன யோசிச்சுட்டு இருக்க உனக்கு சரியான வக்கீல் யாருன்றதான் யோசிச்சுட்டு இருந்தேன் கிடைச்சிட்டான் ஆன் பண்ணா ஆஃப் பண்ணாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அட்வொகேட் அரிச்சந்தர் தான் உனக்கு சரியான வக்கீல் நான் சொல்லல உங்களுக்கு என்ன வேணும் மனசு நிம்மதி வேணும் அதெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியாது அப்ப வேற என்னதான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் சரி அதையே வாங்கி கொடுங்க நீ சின்ன பையன் இவ்வளவு பெரியவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அதுவே அஃபன்ஸ் உளறாதீங்க அது என் தொழில் அத கோர்ட்ல வச்சுக்கங்க இது என்னுடைய சிஸ்டர் ஓ சாரிமா என்னுடைய சிஸ்டரோட டைவர்ஸ் மேட்டரா தான் உங்களை பார்க்க வந்தேன் இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காரு 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு இப்போதான் தெரிஞ்சது 25 வருஷமாவா ஷேம் 25 வருஷமா ஒரே புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஷேமானி மேடம் சார் அப்ப உங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்க இந்த மாதிரி வில்லங்க எல்லாம் வரும் தெரிஞ்சதா நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல ஆனா உங்க அக்காவை பார்த்த உடனே எனக்கு வெறி வந்துச்சு என்ன மறுபடியும் உளறீங்க இந்த தடவை உளறல இவ்வளவு நல்லவங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்றானே அவங்கிட்ட இருந்து இவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற வெறி வந்துடுச்சு நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க இமிடியேட்டா ஒரு வக்கீல் நோட்டீஸ் தட்டிடுவோம் என்னப்பா அது விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா விவாகரத்து நோட்டீஸா என்னப்பா சொல்ற தங்கச்சி ஏதோ கோபத்துல வாசல் வழியா போயிட்டு கொள்ள பக்கமா குதிச்சு வந்துரும் நினைச்சுக்கிட்டு இருக்கே அவ வரமாட்டவே அவளை வளர்த்துக்காரிய அவன் வீட்டை விட்டு அனாதையா வெளியே வந்து சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி அவ ஜெயிச்சிடும் இல்லாம என்னையும் ஜெயிக்க வச்சிருக்காளே லேசில வந்துருவாளுங்கிற சரிப்பா இப்ப என்ன பண்றது அவ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால கற்பனை பண்ணி கூட பாக்க முடியாது விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணு நாலு செவத்துக்குள்ள பேசி தீக்க வேண்டிய விஷயத்தை நாலு பேருக்கு தெரியற மாதிரி பண்ணிட்டியே மாமா நாலு சுவராவது நாலு பேராவது அதெல்லாம் எங்க அக்காக்கு அவசியம் இல்லாது யாரா நீ உறவுக்கார என்ன உறவு பாசமலர்ல சிவாஜி சாவித்ரி என்ன உறவோ அந்த உறவு என் தங்கையில எம்ஜிஆர் ஈவி சரோஜா என்ன உறவோ அந்த உறவு முள்ளுமலர்ல ரஜினி சோபா என்ன உறவோ
அந்த உறவு, கிழக்கு சீமையில விஜயகுமார் ராதிகா என்ன உறவோ அந்த உறவு, அந்த அளவுக்கு ஒரு பாசையா பாசம். அதெல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனுக்கு தான் புரியும். அந்த மாதிரி ஊட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி கோட்டு போட்டுட்டு இருக்கவனுக்கு எல்லாம் புரியுது நியாயம் இல்ல. ஆமாயா, இது என்ன சினிமா பட பேரா சொல்லிக்கிட்டு இருக்கியா? சார், இந்த கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ல பூசா வந்திருக்கதே ஒரு திருட்டு தொழில். என்ன சார் சொல்றீங்க? அதான் சார், பூசா வந்த படத்தை விசிடி எடுத்து விக்கிறாங்களே. ஓ, ரிலீஸுக்கு முன்னாலே திருடி ரிலீஸ் பண்றாங்களே. அந்த திருட்டு கும்பல சேர்ந்தவன் தான் இவன். ஆகா, ஊர கொள்ளை அடிச்சு உலையில ஓடுற பயம் இல்லையா? என்னடா என் தங்கச்சிய துஷ் பண்ணி விட பாக்குறியா? ஆமா, உன் தங்கச்சி ட்விஸ்ட் ஆடுது. இது எங்க அக்காடா. தங்கச்சி இன்னைக்கு கேபிள்ல திருட்டு படம் போடுவான், நாளைக்கு திடீர்னு திருட்டு வீசிடி வர்றது நின்னு போச்சுன்னா திருநகை சும்மா இருக்காது, அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பக்கத்து வீட்டுல திருடுவான், எய்த்த வீட்டுல திருடுவான், அடுத்த தெருவுல திருடுவான். இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளியறியணும், இல்லைன்னா ஊர் ஊரா திருட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாருமா, கேப்பார்வைய பேச்ச கேட்டு உன் வாழ்க்கை அழிச்சுக்கிறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இது பாருங்க, நான் யார் பேச்சையும் கேட்டு முடிவு எடுக்கல, எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ள வந்து பேசுங்க. வாய திறந்ததுக்கு எஸ்கேப்பு, நான் கைய காலத்துக்குனா என்னடா வடி ரேஸ்டல். அது வரானே, அவன்தான் என் பை. அவரோட பையன் என்னக்கா, அச்சு அசல் பெருசு மாதிரியே இருக்குது இந்த சிறுசு. ஆமாண்டா, பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கலான்னு பாக்குறாங்க. இல்லக்கா, பால் டப்பாக்குள்ள பசுமாட்டையே பதுக்கிறானுங்க. யுவரானார், எனது கட்சிக்காரர் ராசப்பன், அவர் தரப்பு நியாயங்களை இந்த கோர்ட்டில் சொல்வதற்கு அனுமதி வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அடுக்கடுக்க நிறைய தப்பு பண்ணிருக்கேன். எப்ப என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காதுன்னு முடிவாயிருச்சு, அப்பவே அவளை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பண்ணாம விட்டது நான் பண்ண முதல் தப்பு. காரில் ஒரு அழகான அநாத குழந்தை கிடந்தப்போ அதை நேரா கொண்டு போய் ஆசிரமத்தில் விடாம தூக்கிட்டு வந்து அன்பா வளர்த்தம் பாருங்க, அது நான் பண்ண ரெண்டாவது தப்பு. வாழ்க்கையில என் பொண்டாட்டி தவிர வேற எந்த பொண்ணை ஏறெடுத்தும் கூட பார்க்காம இருக்கிறனே, அது நான் பண்ணுன பண்ணிக்கிட்டு இருக்கிற பண்ண போற மூணாவது தப்பு. நான் தப்பு பண்ணு மாதிரியே ஆண்டவன் ஒரு பெரிய தப்ப பண்ணிருக்கா? நான் வளர்க்கிற பையனை என்ன மாதிரியே படைச்சா பாருங்க, அதுதாங்க ஆண்டவன் பண்ண தப்பு. Yes, your honor. இந்த குழப்பத்துக்கு காரணமே கடவுள் தான். புராண காலத்துல கூட இந்த மாதிரி நம்ப முடியாத சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அது புராண காலம், இது விஞ்ஞான காலம். ரெண்டு பேர் ஊரும் ஒன்னா இருக்கேன்னு கேட்டதுக்கு கண்ணால் காண்பதும் போய் அப்படின்ட்டாங்க. ஆனா இது விஞ்ஞான காலமாச்சே, ரெண்டு பேர் பிளட்டையும் எடுத்து அதுல உள்ள குரோமோசோமையும் ஜீனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இதான் அப்பா அதான் புள்ளன்னு ப்ரூவ் ஆயிடும்ல. ஏதோ ஜீன்ஸ் கோரமேக்ஸ்னு பேண்ட் பேரால சொல்றாங்கல, என்ன அது? உடம்புல உள்ள மரபணு செல்கள், இத ரத்தத்துல இருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு குழந்தையோட உண்மையான அப்பா யாருங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அப்பா எங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை எதுக்குடா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்? ஜூல போய் பாத்தீங்கன்னா தவிக்கிட்டு தெரியுது இல்ல, அதுல ஒண்ணுதான் உங்க அப்பா. ராசப்பன், ஜீவா ரெண்டு பேருடைய ரத்தத்தையும் பரிசோதிச்சு மெடிக்கல் ரிப்போர்ட்டை இந்த நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும்னு உத்தரவிடுகிறேன். டாக்டர், பிளட் ரிசல்ட் 10 நாளுக்குள்ள கோர்ட் அனுப்பிடுங்க. ஓகே சார். யாரு கோர்ட்ல பின்னிட்டீங்களா? என்ன உங்க மகன் இல்லன்னு சொல்றீங்க? ரத்த பரிசோதனை பண்ணலாமா கேட்டா ரைட் பண்ணலாங்கறீங்க. ஆனா 10 நாள்ல பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வர போகுது, அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டீங்கன்னா கேவலமா இருக்கு, இப்பவே ஒத்துக்கிட்டீங்கன்னா கௌரவமா இருக்கு. டாடி என்னோட குடியிருந்த கோயில் யாருன்னு சொல்லுங்க டாடி. இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, ஒரு தாய் இருக்கின்றாள். நான் ஒரு தப்புமே பண்ணல, ஆனா எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. என்ன வாக்கா கோட்டு போட்டு நிக்குது? பேர சொல்லாம ப்ரொஃபஷனல் நீ. இந்தா என்னுடைய விசிட்டிங் கார்டு, வந்து என்ன பாரு. இங்க எதுக்குடா வந்த? நீ எதுக்கு வந்த? நான் சும்மா வந்தேன். ஆனா நான் சும்மா வர கொடுத்துட்டு போறான்னு வந்தேன். இப்ப அப்புறம் 1000 மைலுக்கு அங்கிட்டு கல்கத்தால ஒருத்தர் இருப்பா, அவனுக்கு இந்த பிளட் போகும், அவனுக்கு கொடுப்பான். நிப்பாட்டு, இது எல்லாம் விஷய படத்துல வர்ற மேட்ரு. அந்த விசிடி என்கிட்ட இருக்கு. அட பாவி டேய், இப்படி ஒரு ரத்தம் ரொம்ப பூரா திருடன் ஆயிடுவா? எய்ட்ஸ் நோயாளிட்ட மட்டும் இல்லடா, ஒன்ன மாதிரி திருட்டு போயிட்டு இருந்து கூட ரத்தம் எடுக்க கூடாதுன்னு சட்டம் போடுறோம். சோமத்தியா, என்னமோ இப்ப மட்டும் இந்தியாவில எங்க பார்த்தாலும் காந்திகள் வாக்கிங் போயிட்டு இருக்க மாதிரியும் புத்தர்கள் ஜாகிங் போயிட்டு இருக்கிற மாதிரியும் பேசுற. நான்சென்ஸ், நான் பிளட் கொடுக்கவே வரல. அப்ப என்ன வெண்ணிக்கிறாங்க? வந்து சொல்றேன், ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் வாக்கு தன்னுடைய கட்சிக்கு ஒழுங்கான முறையில ஓட்டு விழுதான்றதை செக் பண்றதுக்காக வந்து உட்கார்ந்திருப்பானே ஒரு ஏஜென்ட். அந்த மாதிரி எங்க அக்கா கட்சிக்காக நான் வாட்ச் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நாடு கெட்டு போச்சு, இந்தியாவில எங்க பார்த்தாலும் ஊழல் பெருகி போச்சு.
எப்படின்னா விளையாட்டில் நடக்கிற ஊழலை அரசியலாக்க பாக்குறாங்க, அரசியல் நடக்கிற ஊழலை விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எங்க அக்களையும் ஊழல்ங்கிற பெருச்சாளி உள்குத்து குத்திர கூடாதுன்றதுக்காகத்தான் உழவு பார்க்க வந்திருக்கேன் நானு. ஏ சுந்தரி, பெருச்சாளிய பத்தி பேசி பெரிய ஆளாக பாக்குறியா? அது நடக்காதரா? கூடிய சீக்கிரம் உன்னை இப்படியே நிக்க வச்சு உன் செந்தோலை நான் உரிக்கல, எங்க ஆத்தா கௌதாரிக்கு நான் பிறக்கிறானா? ஏ அண்ணன் காக்கா, உன்ன கூடிய சீக்கிரம் படுக்க வச்சு உன் கருந்தோலை நான் உரிக்கல, எங்க ஆத்தா காட்டேரிக்கு நான் பிறக்கிறடா. பாப்போமா? பாப்போம்டா. பாத்துறடா. பாறா. பாக்கலாம்டா. டேய் சத்தம் போட்டு பேசாதீங்கடா. சும்மாலே அடையும் சிவாஜியும் ஒண்ணா சேர்ந்து நடிச்ச போது போட்டதில்ல சண்டை, அட ரஜினிகாந்த் கமல் கூட ஒண்ணா சேர்ந்து நடிச்ச போது உருளல்ல ஏன் மண்டை, அட அவங்க எல்லாம் பத்தாதுடா நானும் நீயும் பிஸ்கொத்துடா உப்புக்கல்லும் உயிரமும் தான் ஒண்ணா, அட பெரியவங்க பேர சொல்லி சென்டிமெண்ட் டச் பண்ணி தப்பிச்சு கேட்டா கண்ணா, என்னடா மறக்கிற, என்னடா மறக்கிற, என்னடா முறைக்கிற, என்னடா மறைக்கிற, என்னட்டம் கூல் பறக்கும் காமெடியா எங்க இருக்கான் காட்டு, அட குட்டி கலை வானா ஓ குத்து உடையும் தானா, அட வைகர புயல் நீ வெட்டு வெட்டு புயல் பூமியில எங்க இருக்க கம்மி தப்புவோம் கணக்குத்தான் வெற்றிய எனக்குத்தான் வடிவேலு நகைச்சுவையில் எடுத்திருக்க பேரு நான் திரையில் வந்தா வீட்டில் அடிக்கும் ஊரு தேவர் மகன் படத்தை போய் பாரு நான் பேத்தாசிலும் பேர் எடுத்த ஆளு நான் பாராட்ட பேசி மாற்றி போல் டைலாக் பேசி நடிச்சிருக்க பாளையத்து அம்மனை போய் பாரு நான் ஓய்வில்ல அவன் நடிக்கிறதே ஓஹோன்னு பேர் எடுக்கிறதே சத்யராஜ் என்ன கிட்ட கேளு சபாஷ் சரியான போட்டி வம்புக்கு இழுக்கிற ஏண்டா வளுக்கிற நான் என்னோட ரசிகர் மன்றம் ஒன்னா ரெண்டா ஓர் ஆயிரம் பாரு அதை எனக்கு முன்பு மன்றம் அது எண்ணிக்கையில் அதிகம் அதை என்றும் இங்க இல்ல என் மார்க்கெட்டுக்கு பஞ்சம் மதுரைக்கார விவேக்கு நான் மல்லாத்தினா அல்லேக்கு உன்னால குடும்பத்தில் ஆகி போச்சு தலாக்கு உன்னால குடும்பத்தில் ஆகி போச்சு தலாக்கு மதுரைக்கார பட்டேலி நீ மீனச்சு கோயில் பாலே சும்மா சிலத்துக்குன்னு பாலு ரெண்டு பேர்ல எவன் ஜெயிச்சான தெரியலையே இவ்வளவு வருஷம் கழிச்சு எதுக்காக தண்ணி அடிக்கணும் தெரியுமா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுமா, காசு வாங்கிட்டு கேஸ் நடத்துற வக்கீல் சந்தேகப்படுறேன் மேல ஊரே ஜாடமாடையா பேசுது. அட ராசப்பா, ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசத்தாப்பா செய்வான் அவ்வளவு ஏன்?
என் பொண்டாட்டியே சந்தேகப்படுறா, தாட மாடையா குத்தி குத்தி கேக்குறா, உங்க ஃப்ரெண்ட் எதுவும் செஞ்சிருப்பாரோ, தப்பு தண்டா பண்ணிருப்பாரோன்னு கேக்குறா. இந்த கழுதிகளுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்ல, இவங்கள மாதிரி நம்ம தாட மாடையா கேட்க முடியுமா? நம்ம எல்லாம் ஸ்ட்ரைட்டான். ஆமா ஜீவா, உனக்கு பிறந்த அம்மா நீ இப்படி அடிப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் பெரிய அதிர்ச்சி இல்ல. தண்ணி போட்டா உன்கிட்ட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு தெரியுமா? என்ன? ராத்திரி தண்ணி போட்டவன்ன என்னென்ன பண்ணுங்கறத சுத்தமா மறந்துடுவேன். காலையில தான் கேப்பேன், வேலைப்பா வேலைப்பா. ராத்திரி மட்டன் பிரியாணி தின்னமா, சிக்கன் பிரியாணி தின்னமா, சரக்குல சோடா கலந்தமா, தண்ணி கலந்தமா, வீட்டுக்கு ஆட்டோல போனமா, டாக்ஸில போனமான்லாம் கேப்ப இல்ல? அந்த மாதிரி நீ என்னைக்காவது ராத்திரில தண்ணியை போட்டு விட்டு தப்பு தண்டா பண்ணி விட்டு மொத்தமா எதுவும் மறந்துட்டயா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. யூ நாட்டி பாய் ஜீவா. ஏண்டா அவ இங்க? சார் யாருன்னு? நான் தாப்பா மயிலுப்பா. மயிலு? ஆமா, ஒரு ஐ மீன் கல்யாணம் குழந்தை பத்தி சின்ன இந்த முட்டிக்கு மேல குட்டப்பாவோட போட்டுனால காயத்ரி தட் கேர்ள். ஆஹா, அவளுக்கு தான் பா இன்னும் கல்யாணம் ஆகல, காதலிக்கவும் மாட்டேன்றான். எத்தனையோ பேர் குட்டிகார நடிச்சானுங்க, நானும் ஒற்று படிச்சு முட்டியை பேத்துக்கிட்டேன். மாட்டவும் மாட்டேன்றா, மசியவும் மாட்டேன்றா. அதையும் பாக்குறேன். உன்னால முடியவே முடியாது. எதை எப்படி செஞ்சா நினைச்ச காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா அடைய முடியும்னு நமக்கு தெரியுமா? இவன் என்ன பிஸ்கோத்து, அந்த மும்தாஸுக்காக இந்த ஷாஜகான் தாலியும் கட்ட மாட்டான், தாஜ்மஹாலும் கட்ட மாட்டான். தட்ட வேண்டிய இடத்துல தட்டி அழகு மட்டும் அடிப்படையா இருக்க கூடாது, அதுக்கு மேல ஒண்ணு வேணும். அதாண்டி அன்பு, பரிசுத்தமான அன்பு. ஹாய் காயத்ரி. என்ன ஞாபகம் இல்ல? சான் பிரான்சிஸ்கோ, பத்தாம் கிளாஸ், பக்கத்து பெஞ்ச், வர வர எங்க வீட்டுல செய்யற பால் பாயசத்தை வேற யாருக்குமே தராம உனக்கு மட்டும் தரவிடே. மறந்துட்டியா காயத்ரி? ஹாய், நீ யா? ஜீவா. ஜீவா, what a surprise! எத்தனை நாள் எங்க இருந்த? படிக்கிறதுக்கா ஃபாரின் போயிட்டேன். காயத்ரி, உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் பிளே கிரவுண்ட்ல விளையாடும் போது கால் தடிக்கு பால் மேல நீ உருள, மேல நான் உருள. அப்ப கூட உன்னோட ஜாக்கெட்ல இருக்கிற ஹூக்கு பிஞ்சு வந்துருச்சு. அத இத்தனை நாள உன் ஞாபகத்தமா எடுத்து வச்சிருந்தேன். அது மட்டும் இல்ல காயத்ரி, பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் போகல, கவர்மெண்ட் பஸ்ல தானே போவோம். அப்ப நீ உன் கையால 40 பைசா டிக்கெட் வாங்கி தருவியே, இருப்ப அதையெல்லாம் சேர்த்து வச்சு நான் பில்லோ பண்ணிருக்கேன் காயத்ரி. ஜீவா, what is this? சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு சொப்பு சேர்க்கிற மாதிரி இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்க? சின்ன குழந்தைகளுக்கு சொப்புனா உசுறு, ஆனா வாலிப பசங்களுக்கு தன்னோட காதலி கைப்பட்ட பொருள்கள் தான் உசுறு. Yes, I love you, காயத்ரி. ஐயோ பாவம், நீ சொல்றதெல்லாம் நிஜம் தானா? ஆனா ஜீவா, நான் வீட்டுக்கு வரணும், உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உங்க அப்பா அம்மாவை நான் பாக்கணும். ஐயோ, அப்பா ஃபாரின் போயிட்டாங்களா? அம்மா? அம்மா அவங்கள நான் பாக்கலாம்ல. இந்த டாக்டர்கள் 10 நாள் அவகாசம் கேக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ இதுல வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இருக்காதுடா, உன்னுடைய புருஷன் ஒரு வில்லாதி வில்லன், அவன் இந்த டைம் கேப்ல டாக்டர்லயே வேலை கொடுத்து வாங்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்னடா இப்படி பயமுறுத்துற? இப்ப நம்ம என்ன பண்றது? அதான்க்கா யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
மாமாவை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும். ஐடியா பொண்டாட்டிங்க எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிற அந்த சைக்கிள் கேப்பலதான் இந்த புருஷன்மார்கள் எல்லாம் தரிகிட்டு ஆடுவானுங்க. தைரியமா ஒரு ஆஃப் வாங்கிட்டு வந்து சென்டர் ஹால்ல வச்சு ஓபன் பண்ணி அடிப்பானுங்க. அதே மாதிரி இப்ப நீ இல்லங்கிற தைரியத்துல அவர் அந்த வைப்பாட்டிய வீட்டுக்கு வர சொல்லலாம். வைப்பாட்டி மீன்ஸ் அந்த சிறுசோட அம்மா. இல்லனா இவர் அந்த வைப்பாட்டி வீட்டுக்கு போலாம். அதுவும் இல்லனா அட்லீஸ்ட் அந்த வைப்பாட்டிக்கு ஒரு போன் பண்ண முயற்சி பண்ணலாம். அந்த நேரத்துல நீ அதே வீட்டுக்குள்ள மாறு வேஷத்துல இருந்தீனா மாமாவ கையும் களவுமா பிடிக்கலாம். அப்ப நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் அந்த சிறுச ஃபாலோ பண்ணிக்கிறேன். அந்த கர்ணனை தேடி அந்த குந்தி தேவி வந்தாகணும். இல்லனா இந்த தெய்வ மகன் கோயில் தூண்ல மறைஞ்சிருந்தவங்க அம்மாவை பாக்கலாம். அப்படியும் இல்லனா இந்த தளபதி இளையராஜா ஆர்ஆர்ல அவங்க அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கலாம். அப்ப புடிக்கிற அந்த அம்மாவை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்துறேன், உனக்கு டைவர்ஸ் வாங்கி தர்றேன். நான் எப்படி மாறு வேஷத்துல போறது? அதானே பேப்பர் காரணா போனா தெருவோட வர வேண்டியது இருக்கும், பால் காரணா போனா வாசலோட வர வேண்டியது இருக்கும், பிச்சைக்காரனா போனா அவனுங்களே விரட்டி விட்டுருவானுங்க. சமையல் காரணா போனா சகோதரி? ஆமாண்டா, இப்ப நான் வந்துட்டேன்ல, நிச்சயமா உங்களுக்கு சமையலுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். கரெக்ட், சமயக்காரன் அருமையான ஐடியா. ஆனா எந்த கெட்டப்புல நீ சமயக்காரனா அவங்க வீட்டுக்குள்ள நுழைவே? அக்கா நீ கமல் சார் நடிச்ச அவ்வை சண்முகி படம் பாத்திருக்கியா? அஞ்சு தடவை பாத்திருக்கேன். அஞ்சாயிரம் திருட்டு விசிறி போட்டு வித்தவன். இப்ப அது முக்கியம் இல்ல, அதுல அவரு பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அவ்வை சண்முகியா அந்த வீட்டுக்குள்ள நுழைவாரு. அதே மாதிரி நீ ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அவ்வை சண்முகனா மாமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவரை ஃபாலோ பண்ற. சூப்பர். அக்கா இந்த சாக்குல உன்னுடைய அடி மனசு ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறியா? அரிசி இது அதுக்கு இல்லடா, அந்த ராசப்பன் வேலை பண்ண இருக்காங்களே பயங்கரமான பொம்பளை பொறுக்கீங்க, பொம்பளை வாசனையே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் இந்த ஆம்பளை வாசனை, சிகரெட் ஸ்மெல். அக்கா இத விட ஒரிஜினல் ஆம்பளை சுமல் வரணும்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. இதுல ஒரு லார்ஜ் ஊட்டினா ரவுடியாவே மாறிடலாம். அக்கா நான் சொந்த பாதை போட்டேன்னா நீ சுரங்க பாதையே போடுற. இந்த ரேஞ்சில போனா நிச்சயம் 4 கோடி எனக்கு தான். என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த கெட்ட போக்கே அப்படியே இந்த செட்டப்பையும் கையில வச்சுக்கோ. அவ்வை சண்முகன் மாதவன் கலவை ஒரு பையன் சூப்பரா இருக்காண்டி. அஜித் மாதிரி அழகா இருக்காண்டி. ஏண்டா தம்பி உன் பேர் என்ன? சண்முகன். இதுக்கு முன்னால யார் அவளை பார்த்த? நான் பிறந்தது காரைக்குடிங்க, ஆனா வேலை செஞ்சதெல்லாம் மெட்ராஸ் தாங்க. முத முதல்ல நான் வேலை செஞ்சது யாரு? ரஜினிகாந்த். ஆமாங்க, என்னன்னு சொல்றதுங்க, என் தம்பி ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. சரி நடிப்பு கத்துக்கிட்டோன்னு சொல்லி கமல் சார் வீட்டுல அவனை விட்டுட்டு நான் அப்படியே குளுமணி சார் வீட்டுக்கு போயிட்டேங்க. இந்த குட்டியா இருப்பாரு, பழையானா சேர்ந்தால அருமையான ஆளாச்சே. ஆமா அவர்கிட்ட இருந்து என்ன? அதை ஏன் கேக்குறீங்க? அவர் இருக்கிற ஹைட்டுக்கு நான் குனிஞ்சு 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 பரிமாறி என் இடுப்பே உடஞ்சிருச்சுங்க. அப்படின்னு நான் வெளியில சொன்ன தப்பாயிடும் இல்லீங்களா? அதான் இனிமே வேலை செஞ்சா உயரமான ஆள்கிட்டதான் வேலை செய்யறதுன்னு முடிவு செஞ்சுட்டு இங்க வந்துட்டேங்க. நல்ல சமையல்காரனதான் கிடைச்சிருக்க. ஆனா இதுக்கு முன்னால இங்க இருந்த பொம்பளை எல்லாம் சமைக்க செஞ்சாளுங்க, சமையலுங்கிற பேர்ல சடுகுடுதான் விளாண்டாளுங்க. உன் பொண்டாட்டி பத்தி பேசாத உனக்கு ரைட்ஸ் இருக்கு. என் பொண்டாட்டி பத்தி ஏதாச்சும் பேசினா எத்தனை தலை தனியா போய் கீழே விழுந்துடும். இது பாருப்பா
என் சம்சாரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு ஒரு ரெண்டு வாரம் ஆகும், அதுக்காக உன வேலைக்கு சேர்த்து. ஏய் ராசப்பா, புருஷா வந்தவன் போய் ஏப்பா பொய்யெல்லாம் சொல்ற, இவன் சொல்றதெல்லாம் பொய்ப்பா, புருஷ முண்டாட்டி ரெண்டு பேரும் கட்டி புரண்டு ஒரே பைட்டு கோச்சிட்டு போயிருச்சு, எந்த வருஷம் திரும்ப எவனுக்கு தெரியும் இதான் நடந்தது. ஏதாவது சரி இருக்கடா, மூணாவது மனசுகிட்ட போய் குடும்ப விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க, என் சம்சாரம் வர வரைக்கும் வேலையோட பேச்ச கேட்டு நடந்துக்க. சரி, என்ன படிச்சிருக்க? ரெண்டாம் ஆமா, என் பொண்டாட்டி பேரு சோனாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சொன்னீங்க. எப்ப சொன்னேன்? இப்பதானே சொன்னீங்க. எப்ப சொன்னா? குள்ளமணி பத்தி பேசும்போது சொன்னீங்களே. குள்ளமணிக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன உறவு? நான் எதுக்கு என் பொண்டாட்டி இல்லங்க, அந்த கமல் சார பத்தி குள்ளமணி சார பத்தி பேசும்போது நடுவுல கேப்ல சொன்னீங்க. டேய், நான் சொல்லவே இல்ல. நீங்க சமையல் பத்தி பேசும்போது ரஜினி சார் கமல் சார் இத பத்தி பேசும்போது சொன்னீங்கல்ல? சொன்னேன். ஆமாங்க. சரி, நீ போ வேலப்பா. ஐயோ, அம்மா என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? அதான் ராசப்பா சொன்னாரு. ராசப்பா பேரு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, குழப்பறாரு குழப்பறாரு. யார் இந்த பையன்? என் பேரு வேலை. ஐயோ, என் பேரு சண்முகனுங்க. இந்த வீட்டுல சமையல் செய்யறதுக்காக வந்திருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் பேரையும் சொல்லிட்டு எப்ப சொன்ன எப்ப சொன்னு கன்ஃபியூஸ் பண்றாருங்க. யாருங்க இவரு? என் புருஷன் தாப்பா. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா? பாருங்க, வீட்டு வேலைக்கு வர முன்னாடி கூட அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்களேன். ஜீவா வீட்டுல இல்லீங்களா? அம்மா, ஜீவா பேரு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, வீட்டு வேலைக்கு வரக்கு முன்னாடி எல்லார் பேரையும் கேட்டு வச்சுட்டு வந்திருப்பா. ஏங்க? இல்ல, அது இல்ல சோனா. வேணாம், என்னையும் குழப்பாத. என்னடா இது, பூராத்து இதுங்களே குழப்பிட்டு நான் குழப்பின இங்குதுக? ஆமா, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. என் பொண்டாட்டி இம்ச பண்றான். எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். ஏமா, நான் உங்ககிட்ட வந்து குழந்தை வேணும்னு கேட்டேன். நீ ஒரு குழந்தைய கொடுத்த, ரொம்ப நன்றி. கொடுத்ததுதான் கொடுத்த, அசப்புல என்ன மாதிரி கொடுத்துருக்கலாம்ல? அச்சு அசலா என்ன மாதிரியாவா கொடுப்பாங்க? அப்புறம் எப்படி என் பொண்டாட்டி என்ன நம்புவா? என்னாலயே என்ன நம்ப முடியலையே. பாரு, கையில வில்லைய மனசுல வில்லங்கத்தையும் வச்சுட்டு விவகாரம் பண்ணாரு. என் பொண்டாட்டிய நம்ப வைப்பா? ஐயோ, நான் தான் இவர தப்பா நினைச்சிட்டு போல இருக்க. சரி, வேஷத்தை கலைச்சிடலாம். நம்பாதீங்க. ஐயோ, நம்பாதீங்க. ஆண்டவர்களே, நம்பாதீங்க. ஏப்பா, அடுத்தவனுக்கு அல்வா கொடுத்தீங்க, ஓகே. ஆண்டவனுக்கு அல்வாவா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். பொய்ய உருவாக்குற மூளைய படைச்சு, அது சொல்றபடி கேட்டு சோழண்டு சோழண்டு ஆடுற நாக்கையும் படைச்சவனே அவன் தான். அவனுக்கே படையல. சரி, கொடுத்துட்டு போங்க. நான் ஒரு 50,000 ரூபாய் பணம் காட்டினேன், அதை எப்ப கொடுக்க போறீங்க? 50,000 என்னடா, இந்த சொத்தே உனக்கு தான். இந்த சொத்து இருந்த என்ன பிரயோஜனம்? பாசத்தை காட்டி வளர்க்கறக்கு அம்மா இல்லையே. மனசு மாறினா வந்துருவான். கரெக்ட், உங்க மனசு மாறினா தானே. அது எப்ப மாறுறது? எங்க அம்மாவை நான் எப்ப பாக்குறது? ஓகே ரெடி, பாய். நான் கீதாவோட மனசை பத்தி சொன்ன, இவன் என் மனசை பத்தி சொல்லிட்டு போறான். ஆண்டவா, இவனோட இம்சை விட உன்னோட இம்சை பெட்டர். ஆண்டவா, இவனுக்கு எதுக்கு 50,000 ரூபாய் பணம்? மயிரந்த ரசகுல்லா பார்ட்டியை கரெக்ட் பண்றதுக்காக வீடு ஒண்ணு வாடகைக்கு பாக்க சொன்ன, பாத்துட்டியா? ஆஹா, அந்த எல்டி பெத்த சிடி வருதா? கரெக்ட், வந்து 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 கண்ணு குட்டி வெளியே கிளம்பிருச்சு. இத ஃபாலோ பண்ணா தாய் பத்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு மடக்கிடலாம். மயிலே, பிகாக் மயில். நீங்க யாரு? நான் இங்க வந்து மயில். நீங்க யாரு இல்லீங்களா? மயிலா? அப்படி யாரு இங்க இல்லீங்களே? இது வந்து 19வது தெரு 2 நம்பர் வீடு தானே? இப்பதான் பழைய நம்பர்ல புது நம்பரா மாத்திட்டு இருக்காங்களே. நீங்க கேக்குறது பழைய நம்பரா இருக்கும். சரிங்க, ரொம்ப சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வரங்க. இருங்க 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 இருங்க. உங்களை பார்த்தா பெரிய எடுத்து புள்ள மாதிரி இருக்கு. வந்ததுதான் வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம், கமலா விமலா வாங்கடே. அழகா இருக்கு, பாத்துட்டு போங்க. பிரிட்ஜில் வச்ச ஆரண கஞ்சி மாதிரி இருக்கு, பழைய கஞ்சி. ஃபிரெஷ் ஃபிரெஷ் இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். அம்மா, நான் வரமா. அரே, அம்மாவா? அம்மா, நான் வரேன். போயிட்டு வரமா, போயிட்டு வரேன். அம்மா அப்படினா இவாதான் நம்ம அக்காவோட சக்கரத்தி. சக்கரத்தி பேபி, சக்கரத்தி பேபி, 4 கோடி கிடைச்சிருச்சே. வாமா என் கூட. இப்பெல்லாம் நான் வர்றது இல்லையா, உனக்கு வேற பீஸ் காட்டுறேன். கமலா விமலா தாரணி போறேன்னு வாங்கடே. ஆடா பாவி மாமா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வீட்டுல ஒரு பையனை பெத்தோட மட்டும் இல்லாம 5 பொண்ணையும் பெத்து வச்சு இந்த வீட்டையே ஒரு மினி பாரத விலாஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானே. ஹலோ, என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல, வா என் கூட கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கா? ஒருவேளை இவன் போலீஸா இருப்பானோ? என்ன லேடி ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு ஆள்ட யோசனை, வா என் கூட கோர்ட்டுக்கு. 2000 ரூபாய் தரேன், விட்டுறியா?
2000 ஒரு பிச்சை காசு. சீசன் டைம்ல சேரிங் கிராஸ்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு கிடைக்கிற டெய்லி கலெக்ஷன். அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. எனக்காக நீ கோர்ட்டுக்கு வந்து சொல்ல போற ஒரு வார்த்தையில நான் 4 கோடிக்கு அதிபதி ஆயிடுவேன் தெரியுமா? 4 கோடி உனக்கு எவ்வளவு லஞ்சம் பாத்தறவா? லஞ்சம் இல்ல மேடம், அது எனக்கு வர போற சொத்து. சொல்லு, எங்க மாமாவை இவ்வளவு நாளா நீதான வச்சிருந்த? நான் தொழிலுக்காக பல மாமாவை வச்சிருந்தேன், நீ எந்த மாமாவை கேக்குறியா? தொழிலா மாமாவா? இந்த ஏரியாவுல என்ன தொழில் நடக்குது? ஐ தெரியாத மாதிரி கேக்குறியே, எல்லாம் அந்த தொழில் தாயா? அடி பாவீங்களா, தினத்தந்தில அழகியல் கைதுன்னு போட்டாவ போட்டு கையில செல்லார் போனோட பின்னாடி அட்மாஸ்பியர்ல ஒரு மாறுதி வேன் நிக்குவே, அந்த கோஷ்டி நீங்க தானா? அப்ப நீ போலீஸ் இல்லையா? என்ன உளற, எனக்கு தொப்பியும் இல்ல தொப்பையும் இல்ல, நான் எப்படி போலீஸா இருக்க முடியும்? டேய் மாயாண்டி, அவுத்து விடுற அந்த புலிக்குட்டிய. புலிக்குட்டிய கூட இந்த தொழில யூஸ் பண்றீங்க? என்னங்கடா இது, புலி பொலிக்குது? வீடு ஓகேமா? ஆமா, மம்மியா நடிக்கிற ஒரு பிகர் ஏற்பாடு பண்ண சொன்ன பண்ணிட்டியா? சொல்லிருக்கேன், எல்லாம் ரெடி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்துருவாங்க. ஆமா, உனக்கு எதுக்கு இந்த சட்டப்பம்மா? ஐயோ, அந்த டார்ச்சர் ஏமா கேக்குறேன், இந்த காயத்ரி இருக்கால போட்டு இருக்கிற டிரஸ் மட்டும் தான் மாடனா இருக்குது, மனசு சுத்த கர்நாடகா. அவ சொல்றாமா காதல்ல அவளுக்கு நம்பிக்கை இல்லையாமா, அந்த கருமாத்திரத்துல நம்மளுக்கு தான் நம்பிக்கை இல்ல. அவ என்ன ஐடியா பண்றானா, காதல் அப்படியே நேத்தி 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 கல்யாணத்து வரை கொண்டு போயிடலாமு பாக்குறான். நம்ம என்ன ஐடியா பண்றான், காதல் அப்படியே நேத்தி 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 கட்டல் வரை கொண்டு போயிட்டு கட் பண்ணி விட்டலாமு பாக்குறான். ஐயோ, அதை ஏன் கேக்குற, அவளுக்கு எங்க அப்பா அம்மா பார்த்து அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவளோட பெரிய மனசுல ஒரு சின்ன இடம் கிடைக்குன்னு சொல்றாமா. இங்க நம்ம போல எப்படி நாரி கிடக்குன்னா, அப்பாவுக்கு அம்மாவுக்குமே ஓகே இல்ல, வாழ்க்கை எப்படி காமெடியா போயிட்டு இருப்பாரு, அதுக்காக இதை ஏற்பாடுலாம். மம்மி எங்க? மம்மிஸ்கல் மம்மிசா? நாலு நாலு எதுக்குமா? உன் டேஸ்ட் வேற, என் டேஸ்ட் வேற, வர சொல்லிருக்கேன் பாரு, புடிச்சத நீ எடுத்துக்க. நெட்டைன குட்டைன உள்ள போய் ஆஃப் அன் அவர் ஆச்சு, ஒருவேளை இவனுக்கு அபூர்வ சகோதரர்களா, அப்பும் அப்பும் சேர்ந்து தப்பு பண்றாங்களா? வைக்கிறேன் ஆப்பு. ஹலோ, நம்ம ரெண்டு இதுதானா? அப்படி காட்டினா ஒண்ணு, இப்படி காட்டினா ரெண்டு. ஜீவாங்கிறது உள்ளதான் இருக்காரு, நீங்க யாரு? அவனோட அம்மா. ஆஹா, அக்காவுக்கு சக்கலத்தி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு, இது சிறுசுக்கு தாய் வீடுதான். ஜீவா இல்லையா? உள்ளதான் இருக்கான். நீங்க யாரு? அவன பெத்தவ. இந்த மேட்டர் அவனுக்கும் தெரியுமா? ஊருக்கே தெரியும். ஆ, இவ பெத்தவங்கற, அவ அம்மாங்கற, என்னங்கடி குழப்புறீங்க? ஜீவா, அது நான் இல்லங்க, உள்ள இருக்கறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு தெரிஞ்சிக்கலாமா? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? ஆமா, அவன இந்த வயித்துல 10 மாசம் சுமந்தவன். என்னமோ, இவ ஒருத்தி தான் குழந்தைய வயித்துல சுமந்த மாதிரியும், மத்தவங்க எல்லாம் சைக்கிள் கேரியர்ல வச்சு தூக்கிட்டு வந்த மாதிரியும் சொல்லிட்டு போறா. இந்த எத்தனைக்கு எத்தனை அம்மாடா? ஹலோ, எஸ் நம்பர் 2 வந்தா போ. ரெண்டா நம்பர் வீடு தானயா? ஆமா, நீங்க ஜீவாவை தான பாக்க வந்திருக்கீங்க. ஆமே, கரெக்ட் கரெக்ட. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா? இந்த ஜென்மத்தை போல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜீவா தான் எனக்கு மகனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படினா மே கோன் ஹோ? நான் யாரு? இவே வடைவா, கோன் பனேகா குரோர்பதியில அமிதாப் பச்சன் குயிஸ் ப்ரோக்ராம் நடத்துற மாதிரி நடத்திட்டு போறா. அப்படினா இவளும் ஒரு அம்மாவா? அப்ப பெருசுக்கு மொத்தம் எத்தனை பொண்டாட்டி? 1, 2, 3, 4, அக்காவோட சேர்ந்து 5. அட போவீங்களா, பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தியோட குடும்பம் நடத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இங்க ஒருத்தன் பஞ்ச பாண்டவிகளோட மஞ்சம் போட்டு பஞ்சம் பொழைச்சிருக்கானே, ஐயோ, கிரேட் கன்ஃபியூஷன். இது தாய் வீடு இல்ல, தாய் கழகம். கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு, நாள்ல ஒன்ன பிடிச்சாலும் கோர்ட்டு தீர்ப்பு எனக்கு சாதகம், அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் ஆகிறது என் ஜாதகம். மே பனுங்கா குரோர்பதி, சார் குரோர்பதி. இவங்க கோயம்புத்தூர் நடக்கிற லூட்டி சர்க்கஸ்ல சர்க்கஸ் கரியா இருக்கிறாங்க, பல அந்தரங்க பில்டிங்க பிரமாதமா அடிப்பாங்க. இவங்க பெரிய ஃபைனான்ஸ் எம்எல்ஏ வொர்க் பண்றாங்க, மீதி நான் சொல்ல வேண்டியது இல்ல. நெக்ஸ்ட் இவங்க வந்து ஹவுஸ் வைஃப். ஐயோ, நெக்ஸ்ட்மா? இவங்க வந்து சினிமா துணை நடிகை, இப்ப இருக்கிற டாப் மோஸ்ட் ஹீரோனி ஓரங்கிட்ட இருக்குன்னே நடிக்க வந்தவங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரு குறை, முன்னேற முடியல. என்ன மயிலு, தமிழ் படத்துல நடிக்க வந்தது தெளிவா தமிழ் பேசாங்க பா. ஐயோ, கேமல் படத்துல ஆக்ட் பண்ண வந்துச்சு, நல்ல நல்ல கேமல் பேஸ்டு, முன்னுக்கே வர முடியாது. சரி, எப்படிதான் நடிக்க வந்தவங்க தானே, அதனால இவங்களே பிக்ஸ் பண்ணிடலாம். நில்லு, நீ ஜீவாவோட அம்மா தானே? இல்ல, அப்புறம் அம்மான்னு சொல்லிட்டு உள்ள போ. அது சும்மா இல்ல, நீ ஜீவாவோட மம்மி தானே? இல்ல, பொம்பளையாச்சே பொம்பளையாச்சின்னு பொறுமையா கேட்டாக்க ஆள் ஆளுக்கு ஆதி துலுக்கானத்தம் மாதிரியா சாமி ஆடுறீங்க? இருக்கட்டு, வச்சுக்கிறேன். அதோ ஒரு செமக்கிறது, அதை உருட்டு கட்டையில டீல் பண்றேன். இல்ல, இது என்ன குச்சி? ஒரு உருட்டு கட்டை உனக்கு குச்சி மாதிரி தெரியுதா? நீ உண்மையிலேயே பயங்கரமான ஆளுதாண்டி. ஏய், எங்க மாமாவை கைக்குள்ள போட்ட சாகசக்காரி நீதானே?
இல்ல நான் சர்க்கஸ்காரி இல்ல நீ சாகசக்காரி இல்ல சர்க்கஸ்காரி நீ சாகசக்காரி தாண்டி சர்க்கஸ்காரி சாகசக்காரி தாண்டி நீ ஆமா நான் சாகசக்காரி தான் அப்படி வாடி வலிக்கு இப்போ ஏ சாகசத்தை நீ பாக்குறியா காட்னா பாப்பேன் ஸ்டாப் இப்போ அது நான் சர்க்கஸ்காரின்றது தெரியதா அதெல்லாம் நல்லா தெரியுது எனக்கு ஆனா மத்தது எதுவுமே தெரியாம போயிச்சு ஃபோக்கஸ் போயிச்சு எனக்கு இல்ல இன்னொரு முறை செஞ்சு காட்டுமா வேண்டாம் தாயே வேண்டாம் காட்டன வரைக்கே செம காட்டு இதா ஓ ரூட் போய்க்கோ எனக்கு ஷோக்கு டைம் ஆச்சு நான் வரேன் ஜாக்கி சான் படுத்த திருட்டு விசிறி விட்டது தப்பா போச்சு பார்த்துட்டு வந்து பின்னி எடுத்துட்டாலே ஹாய் காய் உன்னோட ரைட் லெக் ஃபார்வர்ட்ல வெச்சு ப்ளீஸ் கம் ஏன் ஜீவா பெருமூச்சு விடுற ரசகுல்லா உன்னோட அந்த ரெண்டு கண்ணையும் பாக்கும்போது என் மனசுக்குள்ள புயல் சூறாவளி ஸ்டாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி காட்டு தரமா கண்ணா பின்னாடி விசுது பொதுவா பொண்ணுங்களுடைய கண்ணை மீனு கொப்பிடுவாங்க ஐ மீன் ஃபிஷ் ஆனா உன்னோட கண்ணை கிங் ஃபிஷர் வீருக்கு தான் ஒப்பிடணும் செம கிக் எதை கேட்டாலும் வெட்கத்தையே தருகிறாய் வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய் ஜீவா ரொம்ப கிடைக்கல உங்க மம்மி எங்க இருக்காங்க Hi mom. Mummy, this is Gayathri. Gayathri, that is my mummy. Mummy oda kaal la irukra nagatha thottu kannla othikkuma please. Ona kirukuma idukulla kalyanathukku avasaram. Nee mattum sari nu oru vaatha sonna. Ona oru periya hero na aaki kaatta. Sure. Inda south la soundariya va cross panna veppen. North la manushya kerala va cross panna veppen. Appade inda border cross panna Pakistan kar sutruva. Nee border cross panna ஹாலிவுட் ஜூலியா ராபர்ட்ஸா நான் உனக்கு கட்டறேன் ஜூலியா அம்மா போலியா பேசுறாங்க நீங்க நம்பாதீங்க எனக்கு தெரியும் அழகா இருக்கிற இவ மனசுல எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அம்மா நடிக்கறாங்க நான் நடிக்கிறது தெரிஞ்சு போச்சா ஐயோ மம்மி பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டா ட்ராக் மாதிரி பேசுறீங்க எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு நீங்க என்ன லைக் பண்ணவேதான் நான் அவரை லவ் பண்ணவே போறேன் பாப்பா மிஸ் சார பெண்ணா ஓம் கிட்ட
கடல போப்பா காதல் வீரப்பா என்ன கடத்திட்டு போப்பா சண்டல் விட்டு போலே நான் தான் இருக்கிற சேப்பா முக்கியமானி அதுவும் நல்ல பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி நம்மளுக்கு அமையணும்னா நாம முதல்ல நல்லவனா வாழ்ந்து காட்டணும் இல்லையா அது மட்டும் இல்லாம வாலிப வயசுல இந்த மாதிரி தப்பு பண்ணா பிற்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்படணும்ப்பா உங்களை மாதிரியா ஜீவாட்ட ஃபாரின்ல இருந்து வயகரா மாத்திரம் வாங்கிட்டு சொன்னமே ஜீவா நில் உங்க அப்ப ஏழு டீய பத்தி சொல்லிட்டு எட்டாவது டீ பொண்டாட்டின்னு சொன்னால வருது வயசு வித்தியாசம் பார்க்க வயாகரா கேக்குறியா பேதி மாத்திரை கொடுக்கறேன் பிச்சுக்கு கடவுள் கண்டுபிடிச்சது கர்மங்கிற சரி இது வயகரான்னு குடுக்கறியே உண்மைதானா நம்பலாமா என்னப்பா நாடோடி மண்ண எம்ஜிஆர் மாதிரி சிரிக்கிற என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரையில் கிடையாது அவர் எதுக்கு சொன்ன விஷயத்தை எதுக்கு சொல்லிட்டு போறான் பாரியா உன்னை நம்பி ஆட்சியை ஒப்படைக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வசனத்தை ஆண்டி ஒப்படைக்கிறது சொல்லிட்டு போறாயாண்டி வயகரா மாத்திர கொடுத்தியடா நீ வாழ்க அங்கம் தங்கம் தானா சோனா எங்க போயிருந்தீங்க பேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வர்றமா சோனா இன்னில இருந்து உனக்கு இனிமேல் என் மேல ஆசை ஆசையா வரும்பாரு தங்கம் ஒன் டூ என்னது காசப்பட்டு உள்ளது போச்சு மட்டும்தான் கிடையாது குடலே வெளியே வந்துடும் போல் இருக்கே அஞ்சு நிமிஷத்துக்கு ஆசைப்பட்டு 50 குள்ள எடைய குறைச்சிட்டாங்களே நீ ஒரு மாசம் உட்காந்து சாப்பிட்டா கூட பழைய உடம்ப பிடிக்க முடியாது போல் இருக்கடா ஜீவா விழிச்சிருச்சா
ஆஹா நான் எதுக்காடா மாத்திர கேட்டேன் எதுக்கோ கேட்டதுக்கு எதுக்கோ கொடுத்து என் பீச பிடிங்கிட்டானே குடும்பத்தை வரா தூட்டானே மாம்ஸ் எப்படி இப்படிதான் ஐயோ பேண்ட் ராத்திரி கலட்டினது ரொம்ப டயர்டா இருக்கீங்களா எத்தனை மாத்திர ரெண்டு ரெண்டா எத்தனை தடவை பத்து பத்து தடவையா அதுக்கு மேலப்பா ரெண்டு கலட்டு இருக்குமே ரெண்டே இல்ல வரட்டா எங்க நாலு கோடிடா அவ்வை சண்முகனா மாறு வேஷத்துல துப்பு துளக்கறதுக்கா உள்ள போன அக்காவை பத்தி எந்த துப்புமே கிடைக்கலடா அதனாலதான் துப்புரவு தொழிலாளி வேஷத்துல நானே உள்ள போறேன் ஒரே நாள் ராத்திரில ஓவர்டங்களுக்கு தண்ணி எல்லாம் காலியாயிருச்சு நடைமுறையில 48 வயசு மாத்திரைய போட்டவங்க 88 வயசு ஆயிருச்சு ஒருவன் உழைப்பாளி உட்கார்ந்து இருக்குது பெரிச்சாளி நான் என்கிட்ட இருக்கேன் நீதான் மரியாதை எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்ன நகர சுத்தி தொழிலாளி அப்படின்னா கார்ப்பரேஷன் ஸ்டாஃப் அப்படி தமிழ்ல சொல்லு உன் தமிழ் அறிவை பார்த்து நான் ஆஃப் ஆயிட்டேயா இந்த பொட்டி எல்லாம் இங்க போடாத எதுக்கு வந்திருக்கீங்க பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணுமா கப்படிக்குதான் வழிவிடியா ஆஹா நம்ம கப்பு மேட்டு ஆபரேஷன் வரைக்கும் போயிருச்சா யாரா கம்ப்ளைண்ட் பண்ணு உனக்கு இந்த கருமத்துக்கு எல்லாம் எவையா கம்ப்ளைண்ட் பண்ணுவான் கப்பு வாட காத்துல வருதியா கப்பு வாட ஆபரேஷன் வரைக்கும் எப்படி வந்து பாயிண்ட் பாயிண்ட் பஸ் புடிச்சு வித்த வீட்டுல வந்துச்சு அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நான் உள்ள போன வழிவிடியா நான் ஆய் போனது நீ ஏன்டா கழுவணும் இந்த வீட்ல யார் ஆய் போனாலும் இப்ப என்னுடைய அவசரத்துக்கு நான் தான் உள்ள போய் கழுவுவேன் அதுக்கெல்லாம் அந்த வீட்டுல ஆள் இருக்கு நீ போகலாம் அதுக்கு எங்க சங்கம் ஒத்துக்காது என்ன பெரிய அப்பா சொல்லிட்டானே அட பாவி அட பாவி 136 ஜாதிகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல உட்பிரிவெல்லாம் சேர்த்து 356 ஜாதிகளுக்கு சங்கம் இருக்குது பாவம் நாங்க நகர சுத்தி தொழிலாளர்கள் எங்க சங்கத்தை பார்த்து சொல்றேன் ஏதோ பதக்கத்துல ஒண்ணு கூடும் ஒண்ணு குறையும் அதான் பெருசா எடுத்துக்காரு ராஜா பேசுறதுக்கு ஐ ஆம் வெரி சாரி தம்பி நீ இப்ப வந்து கழுவுன அவ்வளவுதானே போலாம் அப்படி வா வலிக்கு சங்கங்களை பத்தி சாதாரணமா நினைக்காத சங்கங்கள் சாகர வரைக்கும் கூட்டம் போடும் அதுக்கப்புறம் இனங்கள் கூட்டம் போடும் இப்பயே போட்டுவோம் அமைக்கு வர்றது யாவும் கருப்பு என் மேல ஒட்டுது என்னையா இது வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூமுக்கு என்ன இங்க கூட்டம் வந்திருக்க இந்த வழியா போனா வீட்டுக்குள்ள இருக்க பாத்ரூமுக்கு போயிடலாம் இதுதான் தலவாசல் தலவாசல் என்னையா தரையில இருக்கு இப்ப எல்லாம் இப்படிதான் வைக்கிறாங்கப்பா இத பார்த்தா சாக்கட மாதிரி இருக்கையா மாதிரி இல்ல சாக்கடே தான் இறங்கடா ஐயா என்ன தலைவா 100 கிலோ இரும்பு தொலைச்ச மாதிரி ஷாக் ஆயிட்ட என்னடா தொழில் சிங்க் பண்ணி டைரக்ட் பேசுறீங்களோ இப்பதாடா இந்த தொழில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த தெரியுமா பணத்தை வாங்கி பைனான்ஸ் நடத்துற முதலாளி மாதிரி இருந்தடா ஆனா இப்போ பைனான்ஸ் கம்பெனி நம்பி பணத்தை போட்ட பரதேசி மாதிரி ஆயிட்டடா டூ வீலர் ஏஜென்சி நடத்தின நானு இன்னைக்கு கைலாங்கரம் வச்சிருக்கேன் அன்னைக்கு டூ வீலர் மெக்கானிக் வேலை பார்த்துருந்த இவனுங்க இன்னைக்கு மெரிட்டா கார்ல போறாங்க அது ரொம்ப பழைய தமிழ் படம் அதுக்கு என்கிட்ட திருட்டு விசிடி இல்ல ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன் நான் யாருன்னு உனக்கு தெரியாது ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ யார பழி வாங்கணும் துடிச்சிட்டு இருக்கியோ அவங்களே தான் நானும் பழி வாங்க துடிக்கிறேன் உனக்கு யார் எதிரியோ அவங்களே தான் எனக்கும் எதிரி சுருக்கமா சொல்ல போனா உன்கிட்ட மேன் பவர் இருக்கு என்கிட்ட மென்டல் பவர் இருக்கு அப்ப நீ என்ன மென்டலா கரெக்ட் நீ சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்ற ஆனா நான் உயிர் வாழ்றதுக்காக அப்பப்ப சாப்பிடுறேன் இந்த மாதிரி சினிமா ஸ்கோப் பாடியத்தான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன் உன் உடம்ப சுத்தி வர்றதுக்கே 1 hour ஆகுது சந்தர்ப்பம் வரும்போது நானே உன்னை தேடி வர்றேன் பொம்பளையா பிறந்தாலே பிரச்சனை சண்முகா இத வந்துட்டமா என்னமா அந்த பூஜை சாமான கழுவி வச்சிருக்கேன் கொஞ்சம் எடுத்துட்டு வா நீங்களே போய் எடுத்துக்கோங்க நான் உனக்கு வேலை வச்சா நீ எனக்கு வேலை வைக்கிறியா போய் எடுத்துட்டு வா போ ஏன் நான் சமையல்காரன் மட்டும்தான்
அப்ப சமையல் வேலை மட்டும் தான் நீ செய்தியா? மத்த வேலை எல்லாம் செய்ய மாட்டியா? ஆ அப்பேற்பட்ட ஒரு வேலைக்காரன் எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கே புருஷன் கிட்ட சொல்லி தூக்க போற பாரு. என்னங்க கத்தாதே, ஏய் கத்தாதே. வேற யாரும் இல்ல, கீதா. கீதா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு தூரம் பூஜை சாமான் தொட்டு பாவத்தை தேடிக்கிறத விட உன்கிட்ட உண்மை சொல்றது நல்லதுன்னு நினைச்சு சொல்லிட்டேன். உனக்கு ஏன் இந்த வேஷம் இல்ல? நான் இல்லாத நேரத்துல என் புருஷன் என்ன பண்றாரு, அவருக்கு யார் கூட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பேனே. எனக்கு என்ன தெரியும், நீ அவங்க பக்கம் தான் நினைச்சிட்டு இருந்த. என்னடி இது, பொம்பளைக்கு பொம்பளை தானே உதவியா இருக்க முடியும்? சண்முகா, எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும், இப்ப பேச முடியாது, நைட் தனியா மீட் பண்ணி பேசலாம். எது தனியா மீட் பண்ண போறீங்களா? ஐயோ, இந்த மீச எவ்வளவு அழகா இருக்கு. மீச வச்சா தான் ஆம்பளை. என்னோட சின்ன வயசுல இந்த மாதிரி அழகா ஒரு ஆம்பளை பார்த்து தன்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டேன். அடி பாவி, ஒரு நாள் ராத்திரி பூரா பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்காண்டி பெட்ரூமுக்கு ஆளை மாத்தி தேடி. ஐயோ, இப்பதான் நான் குளிச்சிட்டு வந்தேன், மறுபடியும் என்ன குளிக்க வச்சிட்டியே சண்முகா. எது, இன்னொருக்கா குளிக்க போறியா? அப்படின்னா 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 இங்க நடந்ததை நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். மீதி நாம நைட் 11 மணிக்கு பேசிக்கலாம். 11 மணிக்கு திரும்ப பேச போறியா? ஏய், இந்த வரண்டி ராசப்பா, என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏப்பா, ஏற்கனவே ஒரு குடும்ப டைவர்ஸ்ல சிக்கிட்டு சீக்கடிக்குது. அப்பா, என் பொண்டாட்டிக்கு அந்த சம்பவம் முழுக்க கள்ள தொடர்பு. அம்மா, டேய், பொண்டாட்டி மேல சந்தேகப்படுற மனசே கிடையாது. ஐயோ, கண்ணால பார்த்த விஷயம் இது. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய். அப்ப கண்ணு இங்க ஏன் படுத்த ஆண்டவன்? அவனை பார்த்தா உனக்கு அவன் கால மாத்திருது. இருந்தா போய் உனக்கு. பழமொழி கம்ப்ளீட் பண்ண போடுறா, தீர விசாரிப்பனே மெய். தீர விசாரிக்கிறவனா கீ கோர்ட் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் போட்டவன், கேஸ் நடத்தவன், தீர்ப்பு சொல்றவன் எல்லாம் வயசாகி செத்து போயிடுறாங்க. நான்லாம் அரபு நாட்டு ஸ்டைல் பார்த்த இடத்துல ஒரே வெட்டு. இன்னைக்கு ராத்திரியே கையங்களமா பிடிச்சு கொண்டாந்து ஒன்று ஒப்படைக்கிறேன். கைய கட்டி துண்டு மாறி தோல்ல போட்டு நாட்டாம ரேஞ்சில தீர்ப்பு சொல்றேன். மவனை கடைசி நேரத்துல ஆலமரம் கிடைக்கல, அட்மாஸ்பியர் சரியில்லைன்னு பின் வாங்கின. என்ன பண்ணுவேன், இன்னும் யோசிக்கலப்பா. ஐயோ, டைம் ஆயிடுச்சா? கரெக்ட் எடுத்து போறியா நீ? இந்த வரண்டி ஜீவா, காணமே மேலே இருப்பாளோ? மேலே பெட்ரூம்ல. ஐயோ, யாரோ ஒரு பொண்ணு இருக்க பாரு. இங்க யாரை காணமே? ஐயோ, நீ எதுக்கா இங்க வந்த? டாடிக்கு தெரிஞ்சு அது கடிக்கும். என்ன லவ் பண்றேன்னு நீ போய் போயா சொல்லி ஏமாட்ட பாக்குறியா? யார் சொன்னாங்க? மயில. மயிலா? யூனோ, அவன்தான் இந்த அட்ரஸ் கொடுத்தான். அது மயில் வந்து அவன் சரியான பீலா பாத்து. அது வந்து அம்மா வீடு, இது அப்பா வீடு. ஏய், இது லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு செண்டு வாசனை வருது. உன் மேல ஏதோ வாசனை வருது. நான் சென்ட் போட்டிருக்கேன். புழுகிறிய, பீர் குடிச்சிருக்கேன். நீ என்ன ஏமாத்திட்டேன் நினைச்சனோ? என் ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கு போனோ, அங்க மனசு தாகாம பீர் குடிச்சிட்ட. ஏண்டி கேப்ல கடா வெட்டியா நீ? இன்னைக்கு கைங்களமா பிடிச்சு வெட்டி. இங்க வா, இந்த பக்கத்துல இருந்து அந்த சென்ட் ஸ்மெல் வருது. ஜீவா, சத்தம் கேடிச்சுல? யாருமா நீ ஸ்ட்ரைட்டா வந்து? யாருக்கு இது, யாருக்கு தெரியும்? கூட்டிட்டு வந்தவங்களுக்கு தெரியாதா? அம்மா, யாரு கூட்டி வந்தா? அவளாத்தாமா வந்து விழுந்தா? எத்தனை நாளா நடக்குது?
எத்தனை நாளா நடக்குது? ஆமா என்ன கேட்ட? எத்தனை நாளா இது நடக்குது? கரெக்ட்டா மாட்டிட்டீ. என்ன மாட்டிக்கிட்ட? இதே தான் நானும் கேக்குறேன். அது எத்தனை நாளா நடக்குது? எத்தனை நாளா? அதான்டி சமூகத்துக்கு உனக்கு நடக்குது. அது சண்முகத்துக்கு அது ஆய் பேசப்படாது. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. என்னோட பாவி நான் என்ன துரோகம் பண்ண உங்களுக்கு? உன்னால இன்னொரு தடவை குளிக்க வேண்டியாச்சடா சண்முகான்னு சொன்னேடி பாவி. பாவி மனுஷா இதெல்லாம் உள்ள வச்சிட்டா நீ பேசவே இல்ல. வைக்காம பீரோலியா கொண்டு வைக்க முடியும். பேசாத. வேணா. நீ கோமாளி. இத பாரு. வேணா. இத பாரு. தமிழ் பண்பாடு மாத்த வேண்டாம் நினைக்கிறேன். என் கையும் மேல படாம பாத்துக்கோ. அடிச்சாலும் பரவாயில்ல. இத பாரு. நீ ஒரு குற்றவாளி. இன்ன புரியற மாதிரி சொல்லவா? உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு. நீ ஒரு கல்வனின் காதலி. அட பாவி. டேய். अनुमान अवतारम उड़ा பெண்புத்தி பெண்புத்தின் சொல்வாங்க அது சரியா தான் இருக்கு ஆஹா இன்னைக்கு தான் ஒரு அற்புதமான உண்மை எனக்கு தெரிஞ்சது புருஷனுக்கு ஏன் அங்க இங்க டைவ் அடிக்கறாங்க அப்படி என்னடா அவங்க யோகியமா நடந்துட்டாலே பொண்டாட்டிகளுக்கு அவங்க மேல சந்தேகம் வந்தே தீரு ஆனானா வாழ்க்கையில என்னைக்காவது உன் மேல சந்தேகப்பட்டிருக்கனா பதிலுக்கு நீ தான் என் மேல சந்தேகப்பட்டிருக்க ரைட் பட்டுட்ட யோகியை நிரூபிச்சு காட்டு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ராசு தேவா ரெண்டு பேரோட ब्लड டெஸ்ட் பண்ணதுல குரோமோசோம் ஜீனும் ஒரே மாதிரியா இருக்கு. இன்னைக்கு கோர்ட்ல இந்த கேஸ் விசாரணைக்கு வருது. இத ஒரு கவர்ல போட்டு சீல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே டாக்டர். என்ன நர்சமா முடி மொத்தமா கொட்டி போச்சு உனக்கு? ஹலோ டாக்டர். எப்ப ஃபார்ல இருந்து வந்தீங்க? வந்து ஒரு வாரம் ஆறுது. பேத்தி கல்யாண விஷயமா வந்தேன். ப்ளீஸ் உட்காருங்க. என்ன நர்சமா டாக்டர் தொழில வருமானம் போயிட்டா? வக்கீல் தொழில் பண்ண ஆரம்பிச்சியா? கோர்ட் கேஸ்லாம் பேசிட்டு இருக்க? இன்னும் டாக்டர் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். உருவ ஒட்டு மேல ஒரே மாதிரி இருக்கற அப்பா பையன் கேஸ் இது. அப்ப பையன் கார்ல கடச்சதா சொல்றான் ஆனா அப்ப மாதிரியே இருக்கான் பையன் தான் புருஷன் தப்பு பண்ணிட்டான்னு கோர்ட்ல டைவர்ஸ் கேட்டு கேஸ் போட்டுட்டான் வைஃப் கோர்ட்ல அவங்களோட ब्लड டெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் ब्लड டெஸ்ட் பண்ணதுல குரோமோஜினும் ஒண்ணா இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் அப்பா பையனா இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்பா பேரு ராசப்பன் என்னப்பா டென்ஷன் இன்னைக்கு என்னோட ரத்த பரிசோதனை அறிக்கை வருது அத நினைச்சா தான் மனசுக்கு திக்குன இருக்குது அடடடட வானிலை அறிக்கை மாதிரி ஆயி போச்சு பா உன் வாழ்க்கை கோர்ட்டுக்கு போனா தெரியும்ல இடியுடன் கூடிய மலையா மலையுடன் கூடிய இடியான்னு அப்புறம் டென்ஷன் இந்த பாரு இது ஆண்டவன் கடுப்புல போட்டு முடிச்சு இந்த முடிச்ச நீ நானும் சேர்ந்து அவக்கும் மனசு வச்சுக்க மே கொண்டு சாங்காய் போவோம் அப்புறம் கத்திரி வச்சு தான் வெட்டணும் அவனுக்கா என்னைக்கு மூடு வருதோ அன்னைக்கு வந்து அவப்பாள்ல அந்த முடிச்ச மாட்டான் முடிச்சு போட்டதனவும் ஆண்டவனா இருக்கலாம் ஆனா அவனாத நேரா வந்து அவக்க மாட்டான் அவக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆள் அனுப்புவான் அவுத்துட்டு போங்க அப்ப டாக்டர் நீங்களா நாம சந்திச்சு ஒரு 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எங்க இருக்கீங்க நான் இப்போ எங்க இருக்கேன் இத்தனை நாளா எங்க இருந்தேன் அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா இப்போ நீ என்ன நிலமேல இருக்கற அதான் முக்கியம் அதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் உன்னுடைய வளர்ப்பு பையனுக்கு யார் அப்பாங்கிறது முக்கியம் இல்ல ஆனா உன்னுடைய அப்பா யாரு அத நீ தெரிஞ்சுக்கணும் எது இவனுக்கு ஒரு அப்பனா மண்டு அப்பன்னு ஒருத்தர் இருக்கணும்பா வேற வழி இல்ல நோதர்கோ அப்பதான் நம்ம பிறக்க முடியும் இவன் அப்ப அப்பன்னா அப்ப சாதாரண அப்பன் இல்ல பெரிய வேட்டக்காரனா இருப்பானோ வேட்டக்காரன் இல்ல We'll have to peel the wall. Stop, stop! Our driver has stopped. Hey, English cup, sir. When did you get this party? Beautiful location, Papa. Today, Punjabi the Aram are the guys. Guys, here only. வெட்டி போய் வைக்கா பஞ்சாயத்து இங்க இல்ல அங்கியாக்கு லேடிஸ் பேபிஸ் அண்ட் ஜென்டில்மேன் குட் மார்னிங் இந்த இங்கிலீஷ் குப்ப முன்னாடி எல்லாரும் ஸ்டாண்டிங்ல நின்னு பேசியே பிராக்டீஸ் ஆயி போச்சு இன்னைக்கு எல்லாரும் சாவகாசமா உட்கார்ந்து ஆறு அவரை பேசலாம் சிட்டுங்க ஆட இது ஜனநாயக நாடு சிட்டுங்க உங்க நாட்டாம இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்காரு ஃபாரின் பே படிச்சிட்டு வந்தாரா என்ன அட ஊர சுத்தி பார்க்க வந்த வெள்ளக்கார பொண்ணே செட்ட பண்ணி கொஞ்ச நாள் கூட வச்சிருந்தானப்பா அது சொல்லி கொடுத்து போற ரெண்டு மூணு இங்கிலீஷ் வார்த்தை வச்சிட்டு நாம வந்து லூட்டி அடிக்கலாம்ப்பா டேய் அம்பரலா பாய் அங்க என்னடா குசு குசு உங்கள பத்தி எனக்கு பெருமையா பேசிக்கிறீங்க அந்த ஈர வெங்காயம் எல்லாம் வேண்டாம் வந்து கொடப்புடி அதுக்காக தான் நான் பொறுப்படுத்திருக்கறேன்ங்க
எங்க வீட்டு கோழி அவங்க வீட்டுல முட்டை போட்டுருச்சுங்க, அதனால முட்டை அவனுக்கு தான் சொந்தன்றாங்க. இது நியாயங்களா? கோழி அவங்க தான் இருந்தாலும் முட்டை என்ற வீட்டுல என்னங்க போட்டிருக்கு? பாட்டுக்குது கோழிங்கிறீங்க எக்குங்கிறீங்க, கோழி முட்டை வைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? யாரு? சேவலு, கொண்ட சேவலு, பாண்டு, ஜேம்ஸ் பாண்டு மாதிரி. அத மறந்துட்டு பேசுறீங்களே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த முட்டைக்குள்ள இருக்கிற பேபி வந்து இந்த கோழி தான் சொந்தமா, இல்ல இந்த கோழி வந்து முட்டையோட மம்மியா சீக்கிரம் தெரிஞ்சுட்டு வந்துற? இந்த ரெண்டையும் வாங்கி வாங்கி வாங்கி. பேபி குட் மார்னிங். மைசூர் சேண்டல் போட்டு சோப் போட்டு பாத்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. வாச குபேரனோட தூக்குது இல்ல இது? நம்ம ஊர் ஏறி புனித முளைஞ்சிருச்சுப்பா, அம்மனி குளிச்சிட்டு வருது இல்ல. இந்த கோழி முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஈரம் எல்லாம் தனித்தனியா எடுத்து வறுத்து முட்டை உடைச்சு ஆம்லெட் போட்டு கொஞ்சம் வெங்காய முளகாயில தட்டி போட்டு சாப்பிட்டு தெம்பா தோப்பக்கம் வந்தா யாருங்க நீங்க வரவன்னு பேசிட்டு அறிவில்ல? இந்த ஊருக்காரர் தானே வானு சொன்ன வந்துட்டு போறேன். நடைபெற்ற ராமாயண கூத்தை பற்றி நாட்டாமை இங்கிலீஷ் குப்பனவர்கள் பேசுவார்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் ஈவினிங். ராமாயணத்திலே நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டருங்க தசரதன் கேரக்டர் தானுங்க. ஏன் தெரியுமா? 60,000 முட்டாட்டியோட வாழ்ந்திருக்காரு. நம்ம ஊர் ஜனத்தொகைய 7,435 தான். நம்ம ஊர்ல ஊருக்கு ஒரு முட்டாட்டி வச்சிருக்கிறவனையே பெரிய தலைவனுங்கிறோம், அவனுக்கு சிலையெல்லாம் வைக்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு மாவீரனுக்கு நம்ம ஊர்ல ஒரு சிலை கிடையாது. என் வாழ்க்கையின் ஒரே லட்சியமே இப்பேற்பட்ட ஒரு தியாக செவலுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான். இப்படி தசரதனா வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க அப்பாவ உங்க அம்மா வெறுத்தா, உன்னை ராமனா வளர்க்கறேன்னு சபதம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியேறினா, உங்க அப்பாவை பத்தி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம உன்னையும் வளர்த்தா, கொண்டாட்டி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மனசு திருந்தாத உங்க அப்பா கடைசி காலத்துல படுத்த படுக்கையானாரு. அவருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு நர்ஸ் அந்த கிராமத்து வீட்டுக்கு போனான். ஐயா உங்களுக்கு டவல் பாத் எடுக்கணும். அப்படின்னா? டவல் பாத்னா வெந்நீர்ல துணிய முக்கி இப்படி புழிஞ்சிட்டு உங்களுக்கு தடைச்சு விடுவேன். ஐ அம் ரெடி. ஆடி ஆடி ஓஞ்சி போயிருந்தா இந்த இங்கிலீஷ் குப்பை. உன்னோட கை டச் ஆன உடனே பாடியில மட்டும் இல்ல ஹார்ட்லயும் ஒரு யூத் வந்து பச்சைக்குன்னு ஒட்டிக்குச்சு. உதவி செய்ய போன அந்த நர்ஸ உங்க அப்பா கர்ப்பமாக்கிட்டாரு. அந்த கருவை கலைக்கிறதுக்காகத்தான் அந்த நர்சிங் ஆஸ்பத்திரிக்கு வந்தா. ஆனா அந்த கரு கலைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரிலேயே வேலை செஞ்சா. அந்த சமயத்துலதான் ஒரு நாள் நீயும் மனைவியும் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க. நீ திரும்பி போன போது தற்செயல உன் மேல இடிச்சிருக்க. அவன் உன்னை பார்த்து உன்னை அதிர்ச்சி அடைஞ்சா. நீ ரூம் கோடி வந்தா இதே மாதிரி உருவம் இருக்கிற ஒருத்தன் தான் என்ன கருப்பழிச்சா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். உன்னையே மாதிரி ஒருத்தனா நான் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த கிராமத்துக்கு போனேன். அங்கதான் உங்க அப்பாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க அம்மாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பேட் டைம், நான் போறதுக்குள்ளேயே உங்க அப்பா செத்து விட்டார். ஒரு கெட்டவனுக்கு பிறந்திருந்தாலும் நல்லவனா இருக்கிற உனக்கு ஒரு வாரிசு இல்லையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த சமயத்துல தான் அந்த நர்ஸுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனா பாவம் அவ செத்து போயிட்டா. எல்லாம் ஆண்டவனோட செயல் அப்படின்னு அந்த குழந்தைய கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல விடுறதுக்கு என் மனசு சம்மதிக்கல. நீ குழந்தை இல்லாம தவிக்கிற, உனக்கு ஒரு வாரிசு வேணும். உங்க அப்பா குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சா அது உன் தம்பியா வளரும், ஆனா ஒரு களங்கமான குழந்தையா வளரும். யோசிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே பேசாம அந்த குழந்தைய உன் கார்ல கொண்டு வந்து போட்டா அது உன் குழந்தையா வளரும்ல. அதனால தான் அப்படி செஞ்சேன். உனக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன், ஏதேதோ நடந்து போச்சு. எனக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு உயிரோடைய கொள்ளி வச்சிருப்ப டாக்டர். சரி, நடந்தது நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு மேல என்ன பண்றது டாக்டர் ஐயா? நீங்க ஒரு பெரிய குழப்பல மன்னேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்படி அநியாயமா ஒரு குடும்பத்தையே குண்டாங்குதிரியா குழப்பி அவன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்க. ஆகாது ஆகாது, நானே கோர்ட்டுக்கு வரேன், நீதிபதி கிட்ட சொல்றேன். இவருடைய பையன் பையன் இல்ல தம்பிதான். அண்ணா ஊண்ணா கிளைமாக்ஸுக்கு முந்தின்றையில ஒரு பெருசு வந்து நின்னுக்கிட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமாடா கண்ணான்னு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்ணுதே. இது மட்டும் கோர்ட்டுக்கு வந்து இந்த மேட்டரை சொல்லிச்சுன்னா என் 4 கோடியும் ஆஃப் ஆயிருமே, விடமாட்டேன். ஓரமா நின்றா கிட்டி எல்லாம் சட்னி ஆயிர போகுது. டேய் ஐகான்ல வந்த மாய்கான்,
நான் ஓரமா நிக்க வரலடா, உன்னை ஒழுங்கு பண்ண வந்திருக்கிறேன். என்னடா சுட மாட்டேங்குது செங்கல் என்னடாது செங்கல் சரக்காயிருச்சு மயில்வாகனம் வெடிகுண்டு என்னங்கடா இது ஒரு ரவுண்ட் முடிவு முன்னாடியே தலையை சுத்தி வேடந்தாங்கல் மாதிரி பறவைகள் பறக்குது இந்த அடி அடிக்குது அப்படின்னா அது பொம்பளை எலும்பு கூடதா ரொம்ப பக்கத்துல வைக்காத வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது தூக்கி போடு என்ன ஆகுதுன்னு என்னடா உன்னோட பெரிய சைஸா இருக்குது எம்மாடியோ என்ன கனவாயில நினைவா எப்பா என்னப்பா எவ்வளவு பெரிய எறும்பு போய்கிட்டு இருக்கு பாவி அவ்வளவு பெரிய மிருகத்தை கையாலேயே அமைக்கி தம் துண்டாக்கி போட்டியடா உண்மையிலே நீ தண்ட சோர்லடா நீ தாண்டா டைனோசோர் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் அண்ணி திருப்பா சாங்க கேட்டப்போ உள்ள போ வளர்ச்சிப்படி வளர்ச்சிப்படி வளர்ச்சிப்படி
கண்ணடா கண்ணு கூசுதா அத்தனையும் திருட்டு வீசிட்டா அத்தனை சூப்பர் ஹீரோஸும் இதுக்குள்ள அடக்கண்டா இப்ப பாருங்க போற ஃபைட்ட பாவி கண்ணுல அடிச்சு கலர் கலரா தெரியுதடா தாண்டா தெரியும் என்ன அது வானவில் படத்தோட திருட்டு வீசிடி இதா வாங்கிக்க என்ன நின்று கொண்டிருக்கும் போது என்ன நிக்க வச்சு தட்டில் அடிக்கிறீர்கள் என்னடா நீ இப்படி பேச வச்சுட்ட என்ன நான் அடிச்சது தெனாலி திருட்டு வீசிடி நீங்க அடிக்கிறதுனாலயோ இல்ல இவரு என்ன பிடிக்கிறதுனாலயோ நான் ஒன்னு திருந்தல சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பூமியில ஒருத்தன் திருந்தலன்னா அவன் மனுஷனே கிடையாது அதனால என்னுடைய திருட்டு விசிடி தொழிலையும் கேடி தொழிலையும் நீட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் கட்டாம கடைசியா ஒரே ஒரு வாட்டி நீங்க ஏதாவது லஞ்சம் வாங்குவீங்களா இன்ஸ்பெக்டர் ஏன் கேக்குற இல்ல ஆளம் வந்தான் எடுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ரீல் சீடி ரெடியா இருக்கு பாக்குறீங்களா ஆளம் வந்தான் ஸ்டில் தெரியுமா உனக்கு இப்படி பப்பிஷேம் ஸ்டில் தானே அதே மாதிரி ஜெயிலுக்கு கொண்டு போய் நிர்வாணமா வச்சு உதைக்கிறான் வாடா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் போட்டு நேரமா சீக்கிரம் பாப்பா சந்தேகம் அப்பவே உன்னை தூக்கி தெருவில் விட்டுருப்பா செஞ்சாரா அப்படி இதுவரை வாரிசா வாழ்ந்த வீட்டுல ஒரு சொந்தக்காரன வாழ என்னால முடியாது யாருடா சொன்னது உன வாரிசு இல்லைன்னு எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு என் மனசு மட்டும் இல்ல என் வயிறு நெருப்பா எரிஞ்சப்போ நீ என் அம்மானு கூப்பிட்டு என் வயித்துல பால வாத்தியே நாங்க என்னைக்குமே உன வெறுத்தது இல்லையே இது பாரு அண்ணிங்கிறது அம்மாஸ்தான மாதிரிதான் நீ எப்பவும் போல வாரிசா இந்த வீட்டுல இருக்கலாம் இருக்கணும் முதல்ல அந்த துப்பாக்கி கீழே போடு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் வாழ்ந்தேனா அசைக்க முடியாது அவங்க லூட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லூட்டி அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது ஆனா அவங்களுக்கு நீ ஓட்டி சொல்லுங்க